బ్రహ్మాన్ వెంకటనాకార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాకృతి జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వవిద్యానాం అయగ్రీవం ఉపాస్మహే. రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం శ్రీనాథసమారంభాం నాథయామునమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యో నిత్యమచ్యుతపదాం విజయుగ్మరుగ్మవ్యామోహతస్తదితరాణి తృణాయ మే నే అస్మద్గురోర్భగవతో సదైక సింధో రామానుజశ్చరణౌ నం ప్రపద్యే. యత్పదాంభోరుహధ్యాన విధ్వస్తాశేషకల్మషః వస్తుతాం ఉపయాతోహం యామునేయం నమామి తం. చాంటింగ్ ఎనకు వంద స్టాండర్డ్ ఇదివే కడయదు. నా పాటకు ఎప్ప ఎన్న ఇదిల తోంట్రదో అప్ప అది మరి సొలియ ఎన పళకం ఎడుతు. அதனால் சந்தோஷம் ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா ஒரு நாள் ஒரு தடவை சொல்லியிருப்பேன், அடுத்த நாள் அன்றைக்கி என்ன மூடோ அந்த ஒரு டியூனில் வருமா, அதனால் கற்றுக்கிற வாழ்க்கும் ஒரு சின்ன இஷ்யூ. அதனால் சரி 41 கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணிக்கிறேன், எப்படி டோன் ரீகலெக்ட் பண்ணிக்கிறேன். வித்தியதே பிராபிய புண்ணியகிருதாம் லோகான் ఉషిత్వా శాశ్వతి సమాః. శాశ్వతి సమాః లాంగ్ శాశ్వతి సమాః శాశ్వతీహి అది దీర్ఘం తా స్త్రీలింగం అది శాశ్వతీహి సమాః. శుచీనాం శ్రీమతాం గేహే యోగభ్రష్టో విజాయతే యోగభ్రష్టోభిజాయతే అథవా యోగినాం ఏవ కులే భవతి ధీమతాం ఏతద్ధి దుర్లభతరం లోకే జన్మ యదీదృశం తత్ర తం బుద్ధి సంయోగం లభతే పౌర్వదేహికం యతతే చ తతో భూయః. సంసిద్ధౌ కురు నందన పూర్వాభ్యాసేన తేనైవ హ్రియతే హ్యవశోపి సః. జిజ్ఞాసురపి యోగస్య శబ్ద బ్రహ్మాతి వర్తతే ప్రయత్నాద్యతమానస్తు యోగీ సంశుద్ధ కిల్బిషః అనేక జన్మ సంసిద్ధః. తతో యాతి పరాం గతిం తపస్విభ్యోధికో యోగీ తపస్విభ్యోధికో యోగీ
ஞானிப்யோபி மதோதிகஹ. கர்மிப்யஸ்சாதிகோ யோகி. தஸ்மாத் யோகி பவ அர்ஜுன. தஸ்மாத் யோகி பவ அர்ஜுன. தஸ்மாத் யோகி பவ அர்ஜுன. யோகினாம் அபி சர்வேஷாம். யோகினாம் அபி சர்வேஷாம். யோகினாம் அபி சர்வேஷாம். மத் கதேனாந்தராத்மனா. மத் கதேனாந்தராத்மனா. மத் கதேனாந்தராத்மனா. ஸ்ரத்தாவான் பஜதே யோ மாம். சமே யுக்த தமோ மதஹ. சரி, அதே சொல்லலாம். பாந்தது ஓம் தத் சதிதி ஸ்ரீமத் பகவத் கீதாசு உபநிஷத்சு ப்ரஹ்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே ஆத்மஸ்யம யோகோ நாம ஷஷ்டோ அத்யாயஹ. தியான யோகம் போட்டிருக்க, அங்கே என்ன போட்டிருக்க? ஆத்ம தியான யோகம். வெறும் தியான யோகம் தானா? இந்த ராமகிருஷ்ணா புக்கில் என்ன பண்ணிட்டாவா, அந்த அந்த இது போடாமல் விட்டுட்டா. அது அது அதில் என்ன போட்டிருக்கான் பாருங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். நம்ம சம்பிரதாயமாக என்ன போட்டிருக்கான் பார்க்கணும். பேர் இந்த புக்கில் இந்த லாஸ்டில் அந்த இது போடலை, அது போடணும். ஆக்சுவலாக ஆக்சுவலாக போடாமல் விட்டுட்டா. அதனால் இன்னொன்று பேர் பேர் வித்தியாசமாகுது. அது பப்ளிகேஷன் பப்ளிகேஷன் பேர் இது பண்ணுறது. அதில் கடைசியில் போட்டிருக்கோம் பாருங்க. சரி, இப்போ நம்ம யோகாபியாச யோகோ தான் அப்போ சொல்லணும். யோகாபியாச யோகோ நாம ஷஷ்டோத்யாயா. சரி, அடுத்தோட வச்சு எழுதினு வரணும். எழுதினு வந்துட்டு சரியாக போயிடும். சரி, இப்போ ஆறாவது அத்தியாயத்தில் இருக்கோம். ஆறாவது அத்தியாயத்தில் அதாவது பகுதா ஸ்ரோத்தவ்யம் பகுபியா ஸ்ரோத்தவ்யம். ஆமாம், 37 ஆரம்பிக்கிறோம். 37 வெறுமை பார்த்தோம். 37 யார் சன்னியாசி யார் யோகின்னு சொன்னார். சன்னியாசினாலும் யோகினாலும் கர்மயோகம் பண்ணணும் தான் தாத்பரியம். தவிர கர்மா விட்டவனு கிடையாது. கர்ம பலத்தை தியாகம் பண்ணதான் அர்த்தம்னு சொன்னார். அப்படி சொல்லிட்டு வரைச்சு அதை பற்றி சொல்லிட்டு கடைசியாக மனசினுடைய இது வந்தது. கிருஷ்ணர் என்ன சொன்னார், சாமிய யோகத்தை உபதேசம் பண்ணார். அதான் பகுதா ஸ்ரோதவியம் பகுபியா ஸ்ரோதவியம்னு நிறைய ரெப்படிஷன் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், நிறைய வாட்டி கேட்கணும், நிறைய பேரிடந்து கேட்கணும்னு இருக்குது. ஏன்னா நம்ம மனசில் எப்பவுமே நல்ல விஷயங்கள் அவ்வளோ சீக்கிரம் தங்கறதில்ல. அது நமக்கு சுவாபாவிகமாகவே ஒரு எல்லாருக்கும் இருக்க ஒரு டிஃபிகல்ட்டி. வேண்டாத விஷயங்கள் பாருங்க, நம்மளால் நகர்த்த முடியல, அவைகளை உள்ளேருந்து வெளில தள்ள முடியல, நல்ல விஷயங்களை உள்ளே கொண்டு போய் நிறுத்த முடியல. அதனால தான் 700 ஸ்லோகங்கள் இவ்வளோ கமெண்ட்லேயும் திருப்பி திருப்பி அதே விஷயங்கள் வந்துட்டுருக்க மாதிரி இருக்குது. அதுக்கு தான் இவன் கேட்குறான், அந்த சாமி யோகமே சொன்னிய கிருஷ்ணா, அது வந்து கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் என்னால் முடியலையே. சஞ்சலத்வாத்து ஸ்திராம் ஸ்திதிம் ஏதஸ்ய அகம் ந பஷ்யாமி. இதனுடைய ஸ்திரமான தன்மையை என்னால் பார்க்க முடியவில்லை. ஏன்னா அவனே சொன்னான், சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா. மனசு இருக்கு, சஞ்சலமாக இருந்துட்டே இருக்கு. பிரமாதி பலவத் திருடம். என்ன பண்ணுறது, என்ன ஃபோர்ஸ்ஃபுல்லாக நான் இழுத்துட்டு போகிறது தாத்பரியமாக இருக்கு. அதுக்கு பகவான் சொன்னார், அசம்சயம் மகாபாகோ, எஸ் நோ டவுட் அப்படின்ட்டு. 35 நீ சொல்கிறது கரெக்டு தான், மனசுன்றது கட்டுப்படுத்துறதுக்கு கஷ்டமான ஒரு விஷயம்னு சொன்னார். அப்புறமா என்ன ஆகுன்றதையும் சொன்னார். வஷ்யனா மனசை வஷ்யமாக வச்சிருந்தவனுக்கு யோகமான சித்திக்கும், மனசோட மனசுக்கு வஷ்யமாக இருக்கிறவனுக்கு யோகமான சித்திக்காதுன்னு சொன்னார். அப்போ அர்ஜுனுக்கு ஒரு கேள்வி டவுட் வந்தது. எல்லாரும் ஆரம்பிக்கிற கர்மயோகத்தை, இப்போது கர்மயோகத்தை ஏன்னா ஆரம்ப ஜோடுதுன்னா எல்லாருக்கும் ஆரம்ப ஷூராகன்ற கதையில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஏதாவது புதுசாக ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் அப்படி வந்ததுன்னு வச்சுக்கோ, உடனே பேர் என்ரோல் பண்ணுறோம், போகிறோம். நமக்கு ஆசை இருக்குது, யோகா கிளாஸ்ன்னு திருப்பி போகிறோம், ஸ்தோத்ரா கிளாஸ்னு அங்கே போகிறோம், எல்லாம் இடத்துக்கு போயிட்டு வளரும். அப்புறம் என்ன இருந்தது, 4-5 கிளாஸ் கழிச்சு விட்டுறது. இட் இஸ் வந்து நேச்சுரல். ஏன்னா நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, நம்மளால் மேனேஜ் பண்ண முடியல வச்சுக்கோம். தட் இஸ் அ ரீசன். இப்போ கர்மயோகத்தை ஜோர ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சுட்டு பாதிலேயே டியூ டு மெனி ஃபேக்டர்ஸ், ஏஜ் ஆகிடுது, இல்லை உடம்பு சரியில்லாமல் போகிறது, இல்லை மரணம் சம்பவிச்சிடுறது,
இப்படி கர்மயோகத்தை ஒருத்தர் பன்னெண்டு கட்சியை பாதியில் விட்டால் அவள் கதி என்ன? திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்கணுமா? இந்த பரமபதம் மாதிரி எங்கேயாவது போயிட்டு திருப்பி வரணுமா அப்படின்னு கேட்டால் அது சொல்ல அதுதான் கேட்குறான். அவன் என்ன கத்தின்னு கேட்க போகிறான். அதுக்கு பகவான் பதில் சொல்ல போகிறாரு, ஒன்றும் பயம் இல்லை, இதை ஆரம்பித்து விட்டவாளுக்கு எந்த விதமான ஒரு பயமும் கிடையாது, விட்ட இடத்துலேருந்து தொடங்கலாம் அப்படின்னு தாத்பரியம் அதுக்கு. ஏன்னா ஞான யோகத்தை விட்டவனுக்கு ஃபால் வந்து ரொம்ப ஸ்டீப்பு. ஞான யோகத்தை மேற்கொண்டு ஒருத்தன் விழுந்துட்டானேன்னா அவனுக்கு வந்து விழுந்தது விழுந்தது தான். ஆனால் கர்மயோகம் பண்ணி ஒருத்தன் பாதியில் விட்டுட்டான்னு சொன்னால் திருப்பி அவனுக்கு அந்த கர்மயோகத்தை பர்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பிறப்பு கிடைக்கலாம். இல்லை அவனுடைய என்னென்ன அனுபவிக்கிறதுக்கு ஆசைப்பட்டனோ, ஏன்னா வழியில் ஏதோ ஒரு இப்போ விஸ்வாமித்த தபஸ் பண்ணார்னா வழியில் ஏதோ ஒரு இளைஞல் ஏற்பட்டது, உடனே ஸ்லிப் ஆகி போயிட்டார் இல்லையா, அப்போ தபஸ் எல்லாம் அவருக்கு போயிடுது, திருப்பியும் பண்ணுறார். இப்போ இந்த மாதிரி இவனுக்கு ஏதாவது ஆசைப்பட்ட விஷயங்களை பர்சீவ் பண்ண தோணித்தனா என்ன சொல்ல போகிறாருன்னா அந்த ஆசையெல்லாம் அனுபவிச்ச அப்புறம் திருப்பி வந்து கண்டினியூ பண்ணுவான் அப்படின்னு சொல்ல போகிறார். அப்போ அதுக்கு உண்டான கண்டிஷன்ஸ்லாம் அமையும், அப்படிப்பட்ட குளத்தில் இருக்கும் அந்த திருப்பியும், அந்த சம்சாரங்கள் திருப்பியும் வரத்துக்கு உண்டான ஒரு குளத்தில் பிறப்பான். இல்லை யோகாபியாசம் கர்மயோகத்துலேயும் ஈடுபட்டுருக்க குடும்பத்திலையும் பிறக்கலாம் அப்படின்னு சொல்ல போகிறார். இப்போ அதான் அர்ஜுன உவாச்ச, அர்ஜுன கேட்குறான், அயதிஹி ஸ்ரத்தையோபேதா யோகா சரித மானசா அப்பிராப்பிய யோக சம்சித்தியும் காம் கதியும் கிருஷ்ண கச்சதி. காம் கதினா எந்த கதியை அவன் கிருஷ்ணா எந்த கதியை அடைகிறான் எவன் யோக சம்சித்தியும் அப்பிராப்பிய. ஏன்னா யோகம்னா என்ன, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா யோகாக்கு அந்த ஆத்ம சாட்சா்காரம். அவ்வளோ தூரம் போயிட்டு ஆத்ம சாட்சா்காரம் அடையாமையே ஒருத்தன் சுதனாக போயிட்டான்னா சரீரம் போயிட்டுனா பண்ண முடியாது, திருப்பி ஒரு அதுக்கு ஒரு யோகியமாக சரீரம் ஆனது போகணும். அப்போ யோக சம்சித்தியும் அப்பிராப்பியனா அந்த ஒரு இதை கிடைக்காமையே போயிட்டான்னா அவன் யார்? ஆ யதிஹி, அதாவது பகவான் என்ன பார்க்குறான்னு கேட்டால் ஸ்ரத்தையை தான் பார்க்குறான். எல்லாருக்குமே ஞானம் அவ்வளோ பக்குவமாக ஞானம் இருக்குமான்னு கேட்டால் தெரியாது, எல்லாருக்கும் அந்த கேப்பபிலிட்டி இருக்குமான்னு கேட்டால் தெரியாது. ஆனால் ஸ்ரத்த இருந்தாலே மிச்ச நேரத்தையும் பகவான் பூர்த்தி பண்ணிப்பான். அதுதான் எதிர்பார்க்கறது ஸ்ரத்த தான். ஸ்ரத்தையோ பேதா, ஸ்ரத்தையும் இல்லைன்னா அவன் கர்மயோகே கிடையாது ஆக்சுவலாக. அது நம்ம கவனிச்சு அதுக்காக தான் பதங்கள் வந்து அவன் போட்டிருக்கா. ஸ்ரத்தையா உபேதகன்னு சொன்னால் ஸ்ரத்தையோடு கூடியவன், ஆனால் அயதிகி அந்தளவுக்கு ரெஸ்ட்ரெயின்ட் இல்லை. யோகாத்து சலித மானசா, சலித மானசகனா ஒரு வாண்டரிங் மைண்டை உடையவன். அப்படி இருக்கிறவன் என்ன ஆவான்னு கேட்டேன். அவனே கேட்குறான், அவனே அதுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறான் பகவானுக்கு. நீ சொல்லுண்டு கச்சின் உபய விப்ரஷ்ட சின்னாபிரமிவ நஷ்யதி அப்பிரதிஷ்டோ மகாபாகோ விமூடோ பிரம்மணா பதி. 38வது பத்தியம். கச்சின் ஒரு கேள்வி, கச்சித்துனா ஒரு கேள்வி கேட்கறதுக்கு அது ஒரு இது கிம் அப்படின்னு ஆரம்பிக்கிற மாதிரி அப்பி அப்பி சொல்றதமோ கேள்விக்கு யூஸ் ஆகும். அப்பி குஷலம் அப்படின்னு சொன்னா என்ன சௌக்கியமா அப்படின்னு கேக்குறது. அவன் என்ன பண்றான், உபய விப்ரஷ்ட சின்னாபிரம் இவ. இந்த மேகத்தை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். பெரிய மேக கூட்டத்திலேருந்து ஒரு சின்ன மேகமானது பிரிஞ்சு போறது, பிரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, திரும்பியும் அந்த மேகத்தோட போய் சேர்றதும் இல்லை, நசிஞ்சும் போயிடுறது. இப்ப என்ன தாத்பரியம் கேட்டா, கர்மயோகமா பண்ணச்சு எந்த கர்மாவை பண்ணுறானோ அந்த கர்மாவனோட பலன் இவனை கிடைக்க போகிறது இல்லை. ஏன்னா இவன் மோட்சத்துக்கு மோக்ஷாபிலாஷி, மோட்சத்தை ஆசைப்படுறான். அப்போ மோட்சத்தை ஆசைப்பட்டுருக்கான், கர்மயோகம் பண்ணச்சு அந்தந்த கர்ம பலனெல்லாம் பரித்தியாகம் பண்ணிட்டு மோட்சத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அதான் அவனோட கேள்வி. இப்போ மோட்சத்தை அவ்வளோ தூரம் போகாமல் உள்ளேயே அவன் நவிவிட்டான்னா இப்போ ஏற்கனவே பண்ண கர்மாலாம் இருக்கணும், அந்த கர்மாவை அட்லீஸ்ட் பலனுக்காக பண்ணியிருந்தால் அந்த கர்ம பலனாக கிடைக்கும். இப்போ அந்த கர்ம பலனும் போச்சு மோட்சமும் போச்சுன்னா அந்த சின்னாபிரம் இவ எங்க நஷ்டமா போயிடுவானான்னு அவன் கேட்கணும். அப்பிரதிஷ்டா மகாபாகோ விமூடா பிரம்மணா பதி. அந்த ஆத்மாவை அடையக்கூடிய பாதையிலிருந்து அவன் நழுவினவன் இதுவும் போச்சு அதுவும் போச்சுன்னு சொல்வா. இத்தோபி பெஸ்டா ததோபி பெஸ்டான்னு இந்த ரயில்வே ஸ்டேஷன் கியூ தான் அதுக்கு எக்ஸாம்பிள். நம்ம போய் இல்லை டோல்கேட்ல போய் நிக்கிறோம் பாருங்க, கார்ல வரச்சே நம்ம அங்கேருந்து பார்க்கச்சே ஒரு கியூ, நம்ம இழுக்கோம் ஃபாஸ்டா போறாம நம்ம போய் இழுக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஒழுங்கா நம்ம வர கியூ விட்டுட்டு அங்க போய் நிற்போம். நின்றுனே ரைஜ பார்த்தா நம்ம எந்த கியூ விட்டுட்டு வந்தோமோ அந்த கியூ வேகமாக போகும். கடைசியில் என்ன பண்ணுவான், நம்ம கிட்டக்கு போச்சு அவன் கேட்டை போட்டுடுவான் லஞ்சில் ஏதாவது. அது மாதிரி அதுவும் போச்சு இதுவும் போச்சு என்ன கதையா, அவனோட கதி என்ன? இது ஹியூமன் மைண்டுக்கு ஒரு டெண்டன்சி தானே, எது ஃபாஸ்ட்டாக போகிறதோ அதில் போகணும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஏதன்மே சம்சயம் கிருஷ்ணா, இந்த என்னோட சம்சயம் இருக்கே சேத்தும் அருகசி அசேஷதா, இதை கம்ப்ளீட்டாக நீ தான் வந்து இதை தீர்த்து வைக்கணும். சேத்தும்னா அதை போக்கடிக்கிறதுக்கு. ஸ்வதன்யா சம்சய சம்சயசி அஸ்ய
சேத்தாகி சேத்தாகி ந உபபத்தியத்தை. 39வது பத்தியம், உன்னை காட்டிலும் பரிபூர்ணமான ஞானத்தை உடையன் வேற யாரும் கிடையாது. இந்த சம்சயத்தை போக்குறதுக்கு உன்னை விட்ட ஆள் கிடையாது, நீதான் சேத்தா. சேத்தானா அதே போக்குபவன் அப்படின்னா அர்ஜுனுடைய விண்ணப்பம். பாஷ்யக்காரருடைய இது பார்க்கலாம். ஸ்ரத்தையா யோகே பிரவிற்த்தா, ஸ்ரத்தையுடன் யோகத்தில் கூடியவன், திருடதர அபியாச ரூப யத்ன வைக்கல்யேன யோக சம்சித்தி அப்பிராபிய. திருடதரமான ஒரு அபியாச ரூபத்தை மேற்கொள்றதுக்கு உண்டான எத்தனம் இருக்கும்னோ அது விகலஹா, விகலான்னு சொன்னால் அது போயிடுது, சித்திலமாக இருக்கு. அதனால யோக சம்சித்தி அப்பிராபிய, யோக சம்சித்தியை அடையாம யோகாத்து சலித்தமானசக, யோகத்திலிருந்து நழுவியவன் காம்கதிம் கச்சதி அப்படின்னு வியாக்கியானம். உபய விப்ரஷ்டா, உபய விப்ரஷ்டகனா இதோபி பிரஷ்டா ததோபி பிரஷ்டா, இங்கிருந்து நழுவிட்டான் அங்கேருந்து நழுவிட்டான். அயம் சின்னாபிரமிப கச்சித் ந நஷ்யதி. சின்ன அப்ரம், அப்ர அப்ரம்னா மேகம், சின்ன அப்ரம் சொன்னால் பெரிய மேகத்திலேருந்து பிரிஞ்ச ஒரு சின்ன மேகம், அந்த மேகம் மாதிரி இவன் வந்து அழிஞ்சிருவானோ. யதா மேக சகலஹா, சகலஹானா பீஸ். சம்ஸ்கிருதத்தில் உச்சாரணம் கரெக்டாக இருக்கணும். சகலஹா சகலஹா அர்த்தம் வேற. சகலஹான்னு சொன்னால் பூர்த்தியாக இருக்கிறது, சகலஹான்னு சொன்னால் ஒரு பிட்டு, அதில் சகலங்கள்லாம் சேர்ந்தது சகலம். அப்போ சொல்லிச்சு சாக்கு பதில் ஷாஸ்னா அர்த்தம் போயிடும். அது மாதிரி மேக சகலஹானா ஒரு மேகத்துண்டு. பூர்வஸ்மாத்து மகதோ மேகாத்து சின்னஹா, முன்னாடி ஒரு பெரிய மேகத்திலேருந்து பிரிஞ்சு போயிடுது. நம்மளே போது போகலன்னா அப்படி வானத்தை பார்க்கலாம், பார்த்துட்டு வச்சுக்கோ, சின்ன மேகம் மட்டும் இங்கேயும் அங்கே வேகமாக போயிட்டு இருக்கோம், எங்கேயோ அது போகிற போக்கில் எங்கேயோ பெருசாக பிரிஞ்சு போயிருக்கும். அது அது போய் டெஸ்டினேஷன் சேருமா கேட்டால் தெரியாது, ஏன்னா காற்று பலமாக அடிக்கிறது எவ்வளோ காரணங்கள் இருக்குது. பரம் மகாந்தம் மேகம் அப்பிராப்பிய, இன்னொரு மேகத்தை அடையிறதுக்காக போகிறதுன்னு வச்சுக்கலாம், இங்கேருந்து பிரிஞ்சு அப்பிராப்பிய, அதை அடையாமல் மத்தியே வினஷ்டோ பவதி, நடுவிலேயே நஷ்டமாக ஆயிடுறதே. ததாயேவ கச்சித் நஷ்யதி, அது மாதிரியே இவன் நாசம் நாசத்தை அடைவானா. கதம் உபய விப்ரஷ்டதா அப்ரதிஷ்டோ விமூடோ பிரம்மணா பதி இதி. எப்படி உபய விப்ரஷ்டதா இப்போன்னு கேட்டால் இந்த கேஸில் அதான் சொல்ல போகிறார். அப்ரதிஷ்டா பிரம்மணா பதி, ஆத்மாவை தரிசிக்கக்கூடிய மார்க்கத்திலிருந்து பிரதிஷ்டிதமாக இல்லை, நழுவிட்டான். அதுக்கு மேலே யதாவசிதம் ஸ்வர்காதி சாதன பூதம் கர்ம பலாபிசந்தி ரஹிதஸ்ய அஸ்ய புருஷஸ்ய. ஸ்வர்காதி, ஏன்னா ஒரு ஒரு கர்மாக்கும் ஒரே கர்மா இல்லை, நிறைய கர்மா அங்கங்கள் நிறைய கர்மா இருக்குது. அப்போ ஒரு ஒரு கர்மாக்கும் ஒரு பலன் உண்டு. அதுக்கு பலன்கள் என்னென்ன பலன்கள் தான், ஸ்வர்க்க ஆதி ஸ்வர்க்கம் முதலிய. அப்போ அந்த ஸ்வர்காதி சாதன பூதம் கர்ம, ஸ்வர்க்கம் இத்தியாதியில் அடையிறதுக்கு சாதனமாக இருக்கக்கூடிய கர்மா இருக்கு, அதை என்ன பண்ணிட்டான், பலத்தெல்லாம் தியாகம் பண்ணி பண்ணிட்டான். பலாபி சந்தி ரைத்தசிய, பலாபி சந்தி ரைத்தசுன்னு சொன்னால் ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் இல்லை பகவத் கைங்கரிய ரூபம்னு இவன் வந்து கர்மா பண்ணிட்டான் இப்போ. அப்போ அஸ்ய புருஷஸ்ய ஸ்வ பல சாதனத்துவேன பிரதிஷ்டா நபதி இத்தி அப்பிரதிஷ்டா, அந்தந்த பலனையும் அடையலன்னு அதுவும் போச்சு இப்போ. அப்படியான்னு கேட்டால், ஏ பிரக்ராந்தே பிரம்மணப்பதி விமூட தஸ்மாத் பத பிரச்சுத அத உபயபிரஷ்டதையா கிம் அயம் நஷ்யதி ஏவ உத ந நஷ்யதி. கண்டிப்பாக அந்த பலனிலே நழுவிட்டான், ஏன்னா பலத்தை தியாகம் பண்ணி தான் கர்மா பண்ணியிருக்கான் இப்போ. இப்போ ஆத்மாவுக்கு போயிட்டு இருக்க வழியில் இப்போ இதுவும் இவனுக்கு இதுலேருந்தும் நழுவிட்டான், அதனால் ரெண்டுத்துலேருந்தும் நழுவிடுவானா இல்லை என்ன ஆகும்னு கேட்குறான். தம் ஏனம் சம்சயம் அசேஷத்தக சேத்து மருகசி, அந்த இந்த இப்படிப்பட்ட சம்சயத்தை அசேஷத்தகன்னு சொன்னால் பூர்த்தியாக தீர்த்து வைக்க நீதான் ஏற்றவன். ஸ்வத பிரத்யக்ஷேன யுகபது சர்வம் சர்வதா ஸ்வதையேவ பஷ்யதா, அதுக்கு விசேஷனம் போட்டுண்டர். ஸ்வத பிரத்யக்ஷேன யுகபது, யுகபத்துனா சைமல்டேனியஸ், சர்வஜன் அப்படின்னு சொன்னால் என்ன தப்புறம் கேட்டால், எந்த விதமான ஒரு அபேட்சை இல்லாமல் மொத்தத்தையும் கிரகிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்கிறது சர்வஜன் பேர். இப்போ நமக்கு இந்திரியத்தோட அபேட்சை தேவை, இப்போ இப்போ ப்ரெசண்ட்டை கிரகிக்கிறதுக்கு, ஃப்யூச்சரை கிரகிக்கிறதுக்கு நம்ம சக்தியே கிடையாது. பாஸ்ட்டை ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு புத்தி சரியாக இருக்கணும். ஏதாவது உள்ளுக்குள்ளே கோளாறுன்னு வச்சுக்கோங்க, மெமரி போயிடுறது. எவ்வளவோ வியாதிகள்லாம் சொல்கிறா, ஆல்சிமீர்ன்றா அப்படின்லாம் சொல்கிறா. எல்லாம் என்ன காரணம், பிரெயின் செல்ஸ் போயிடுதுன்னா கம்ப்யூட்டர் மாதிரி தான், ஹார்ட் டிஸ்கில் சில போர்ஷன்ஸ் ஒர்க்கால வச்சுக்கோங்கோ, கம்ப்யூட்டர் ரிட்ரீவ் பண்ணாது. அது மாதிரி தான் நமக்கும், நமக்கு இந்த பிரெயினில் எதிர்பார்த்துருக்கு இந்த தசையில். அப்போது மெமரிக்கும் இந்த பிரெயினில் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஆனால் சர்வஜன்னு சொன்னால் மூன்று காலத்துலேயும் அப்படியே பாஸ்ட்லாம் இங்கே இருக்கும், ப்ரெசன்ட்லாம் இங்கே இருக்கும், ஃபியூச்சர்லாம் இங்கே இருக்கும், அப்படியே மூணுத்தையும் பார்த்துட்டு இருக்கா மாதிரி ஒரு ஒரு ஞானத்தை உடையவன் யார், பரமாத்மா. கால தேச ரெண்டும் ரெண்டும் இன்க்ளூடட்,
எல்லாமே அப்படி ஃப்ரண்ட்ல இருக்கும், அப்படி வியூல எல்லாமே அப்படி இருக்கும். அங்கே பாஸ்ட்டு இங்கே ப்ரெசென்ட் இங்கே போய்ச்சு வச்சுக்கலாம், இங்கே எந்த தேசம் அங்கே அந்த தேசம் நினைத்து பார்க்குற மாதிரி இருக்கு. அது நினச்சி பார்க்கறதே கஷ்டம். அப்படிப்பட்ட அதான் சர்வஜ்ஞத்தம். ஸ்வதையேவ பஷ்யதா, தானாக பார்க்கறது. ஸ்வதையேவனா இப்போ நம்ம சிசிடிவி வச்சுட்டு ஒரு ரூமில் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்கலாம் ஏதோ மூலமா, அப்படியும் கிடையாது. ஸ்வதையேவ தானாகவே பார்த்துண்டு. ஸ்வத்தா அந்யா, உன்னை காட்டில் வேற ஒருத்தர் இந்த சம்சயத்தை போக்கடிக்கிறதுக்கு கிடைக்க மாட்டார். தாத்பரியம் ஸ்ரீ பகவான் வாச 40வது பத்தியம் அல்லது ஸ்ரீ பகவான் வாச பார்த்த நைவேக நாமுத்திர விநாசஸ்தஸ்ய வித்யதே நஹி கல்யாணக்கிருத்த கஷ்டித்து துர்கதியும் தாத்த கச்சதி. தாத்தன்ற பதம் சுவாரஸ்யமான பதம். தாத்தான நம்ம தாத்தா சொல்கிறோம், அப்பாவுக்கும் தாத்தான்னு கூப்பிடலாம், குழந்தையும் தாத்தான்னு கூப்பிடலாம். ஒரு ஆசையாக கூப்பிடுது குழந்தாயின்ற மாதிரி, ஏன்னா இவன் அறியாமல் கேட்குறான், அதுக்காக அப்படிட்டா கண்ணா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு தாத்பரியம். கிருஷ்ணனே கண்ணான்னு சொல்கிற மாதிரி இருக்குது. கண்ணா அப்படி இல்லை, பார்த்த நெய்வ இக நா அமுத்திர, இகனா இங்கு, அமுத்திரனா வேற வேறு உலகில்னு அர்த்தம், இல்லை எல்ஸ்வேர்னு அர்த்தம். விநாசக தஸ்ய வித்தியதே ந வித்தியதேன்னு அர்த்தம். யாருக்கு? அப்படிப்பட்ட அந்த யோகாபியாசத்தில் அதாவது கர்மயோகத்தில் இறங்கினவனுக்கு விநாசமே கிடையாது. விநாசம் கிடையாதுன்னு என்ன அர்த்தம்னா அவன் சேர்த்து வச்ச பலன் அவனுக்கு கிடைக்கும். எஃப்டி போட மாதிரி இல்லை, சிக்ஸ் மந்த்ஸுக்குள்ளே விட்ரா பண்ணால் மொத்தம் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது அப்படி இல்லை. ஒரு நாள் எஃப்டி போட்டாலும் அந்த இன்ட்ரெஸ்ட் உண்டு, அந்த மாதிரி கணக்கில் வச்சுக்கணும் நம்ம. அதனால் எவ்வளோ இது பண்ணாலும் உண்டு. வினாசக தசிய ந வித்தியதே நகி கல்யாணக்கிறது கஷ்டித்து, ஒரு புண்ணியகாரியம் பண்ணியவன் இருக்கணும்னோ அவனுக்கு துர்கதியும் தாத்த ந கச்சதி, அவன் துர்கதி அடையவே மாட்டான்னு சாதிக்கிறார். ஸ்ரத்தையா யோகே பிரக்ராந்தசிய தஸ்மாத் பச்சுதஸ்ய இஹச்ச, ஸ்ரத்தையா ஸ்ரத்தையோடு கூட யோகத்தில் ஆரம்பித்தவன் தஸ்மாத்னு அதிலிருந்து பச்சுதஸ்ய நவீனவனுடைய இஹச்ச அமுத்தச்ச, இங்கேயும் சரி வேறு உலகிலும் சரி விநாசக ந வித்தியதே, அவனுக்கு விநாசமானது கிடையாது. வித்தியதேன அஸ்தி பவதி வர்த்ததே இத்யர்த்தஹ. பிராகிருத ஸ்வர்காதி போகானுபவே பிரம்மானுபவே ச அபிலஷித அனவாப்தி ரூபா பிரத்யவாயாக்கிய அனிஷ்டாவாப்தி அனிஷ்ட அவாப்தி ரூபச்ச விநாசோ ந வித்தியதே இத்யர்த்தஹ. எதுக்காக இதெல்லாம் சொல்லணும்னு கேட்டால், பூர்வ மீமாம்சா இருக்கு இல்லையா, பூர்வ மீமாம்சானா யாக யஜ்ஞாதிகள் பண்ணுறது. சில யாக யஜங்கள் பண்ணச்சே யஜமானவன் அதில் வந்து பூர்த்தி பண்ணும் யாகத்தை ஏதோ காரணத்தினால அவன் பூர்த்தி பண்ணலன்னு சொல்லிட்டா அவனுக்கு அந்த பிரம்ம ராட்சசன் மாதிரிலாம் ஆயிடுவான். அதான் நம்ம அந்த இதில் பார்க்குறோம், கைஷிக பிராணத்தில் எம்பாடுவான் கதையெல்லாம் பார்க்கச்சே யாகத்தை பண்ணுறான், யாகத்துள்ள ஏதோ லோபத்தினாலேயோ இல்லை மரணம் சம்பவிச்சிடுறதோ அப்படிலாம் அந்த யாகமானது நடுவில் லோபம் ஆயிடுதுன்னா அவனுக்கு வேண்டின கோரின பலன் கிடைக்காதது இருக்கட்டும், உள்ளதுக்கே மோசம்னு இருக்கிறதும் போச்சு. இப்போ எங்கே இருந்தாலும் அங்கேருந்து நழுவி ஏதோ ஒரு பிறப்பு அடைஞ்சு திருப்பி ஏதாவது ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தா தான் ஒரு ஒரு புண்ணிய ஆத்மாவோட சம்பந்தம் ஏற்படணும். புண்ணிய ஆத்மாவோட சம்பந்தம் ஏற்படுத்தி திருப்பி அந்த பாவம் போய் மறுபடியும் மனுஷன் கிடைக்கிறதுக்கு இருக்கு. அதான் சொல்கிறார், பிராகிருத ஸ்வர்காதி போகானுபவே பிரம்மானுபவேச்ச. இப்போ இருக்கக்கூடிய பிராகிருத ஸ்வர்காதினா மெட்டீரியல்னு வச்சுக்கலாம், இல்லை தொடங்கின இந்த ஸ்வர்காதி போகம் இருக்கணும் அது பிரம்ம அனுபவேச்ச, அது ஒரு பக்கம். அபிலஷித அனவாப்தி ரூபக பிரத்யவாயாக்கியக, பிரத்யவாயம்ன்ற பாபம் வந்து சேராது. பிரத்யவாயம்ன்ற பாபமானது ஒரு ஒரு பாபம், அது பண்ணின கர்மாவை தொடங்கி பாதில் விட்டா அல்லது நித்திய கர்மாவை பண்ணாமல் இருக்குச்சு அப்படிப்பட்ட. அனிஷ்ட அவாப்தி ரூபச்ச, தேவையாத வந்து சேர்றது, தேவையானது வராததுன்னு ஒன்று, தேவை இல்லாததும் வந்து சேர்றதுன்னு இருக்கணும். அப்படிப்பட்ட விநாசம், விநாசம்னா ஆத்மாவுக்கு எப்பயும் விநாசமே கிடையாது. ஆத்மாவுக்கு அழியாத வஸ்து ஆத்மா, ஏன்னா அது உண்டாக்கப்படுறதே இல்லை. நாசம் எதுக்கு ஏற்படும் கேட்டால் உண்டாத வஸ்துக்கு தான் நாசம் ஏற்படும், உற்பத்தியே இல்லாத வஸ்துக்கு நாசமும் கிடையாது. அதனால தான் பிரகிருதிக்கும் கிடையாது. ஆனால் புரிஞ்சுக்கணும், நம்ம சம்பிரதாயத்தில் இந்த பிரைமார்டியல் இந்த நேச்சர்னு சொல்கிறோமோ பிரகிருதிக்கும் நாசமே கிடையாது, அவாந்தர நாசம் உண்டு, அது அங்கங்கே மாற்றத்தை அடைஞ்சுட்டே இருக்கும். ஆனால் கடைசியாக அதுக்கு விநாசம்னா என்னன்னு கேட்டால், இப்படி மேனிஃபெஸ்டடாக இருக்கிற ஃபார்ம் போய் அன்மேனிஃபெஸ்டடாக ஒரு நேம் அண்ட் ஃபார்ம் இல்லாமல் அப்படி போய் ஒரு சூக்ஷமாக இருந்துகிட்டு இருக்கிறதா, அதுக்கு அதை பொறுத்தக்கு விநாசம். ஆத்மாவுக்கு என்ன விநாசம்னு கேட்டீங்கன்னா, இப்போ நமக்கு இப்போ சரீரத்தோடு இருக்கும், இப்போ நேம் அண்ட் ஃபார்ம் இருக்குது, நமக்கு எபிலிட்டி இருக்குது, இப்போது
எல்லாம் பண்றதுக்கு இந்த சக்தியெல்லாம் இழந்து அந்த மேட்டரோட கூடவே ஒன்றுக்கு ஒன்று கலந்து கட்டி இருக்கிறது அப்படியே, அது அதுக்கு விநாசம். அப்போ திருப்பி சிருஷ்டி வரைச்சு திருப்பி புது சரீரம் உண்டாகி எடுத்துட்டா அது சிருஷ்டி. அதனால எப்பயுமே நாசம் கிடையாது. அதனால நாசம்னா என்னன்னு போட்டுட்டார். நாசம்னா என்னன்னா அபிலமிஷ அனபாப்தி ரூபா, ஆசைப்பட்டது அடையாம இருக்கிறது, அல்லது பிரத்யவாயாக்கிய அனிஷ்ட அபாப்தி, அல்லது பிரத்யவாய பாப்பம்ன்ற மாதிரி நமக்கு எது இஷ்டம் இல்லையோ அது வந்து சேர்றது, ரெண்டுமே கிடையாது. நகி நிரதிசய கல்யாண ரூப யோக கிருத்து கஷ்டித்து காலத்திலேயேபி துர்கத்தையும் கச்சதி. இந்த நிரதிசயமான ஒரு மங்களகரமான அந்த யோகம் இருக்கு, அதிலிருந்து நழுவினவன் மூன்று எக்காலத்திலும் ஒரு கெட்ட நிலையை அடைவதில்லை, துர்கதியை அவன் அடைவதே இல்லைன்னு தாத்பரியம். அப்போ என்ன ஆகும்னு சொல்லப்போற, கதம் அயம் பவிஷ்யதி, அப்போ என்னதான் அவனுக்கு ஆகும், வாட் இஸ் இஸ் ஃபியூச்சர் அப்படின்னு கேட்டால் சொல்ல, பிராப்ய புண்ணியகிருதாம் லோகான் உஷித்வா சாஸ்வதி சமாக சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோகபிரஷ்டோ அபிஜாயத்தே. என்ன பண்ணுவான்னு கேட்டால், புண்ணியகிருதாம் லோகான் பிராப்ய, புண்ணிய கிருத் அப்படின்னா புண்ணியங்களை செய்பவர், புண்ணிய கிருத்தம்னா அந்த புண்ணிய கிருத்துகள்லாம் இருக்காலும்னா அவளுடைய லோகங்களை எல்லாம் அடைஞ்சி பிராப்ய. 224 லாஸ்ட் பிராப்ய லோகான், லோகான்னா அந்த லோகங்களை, உஷித்வா உஷித்வானா அங்கு வாழ்ந்து அங்கு அனுபவித்து, எப்போ சாஸ்வதீஹி சமாஹா, சமாஹானா வருஷங்கள்னு அர்த்தம், சாஸ்வதீஹி சமாஹானா லாங் டியூரேஷன் இருந்துட்டு நன்னா, அதாவது ஆசையெல்லாம் போகணும் அது வரைக்கும் அனுபவிக்கணும். தசரதனை பற்றி சொல்லிச்சு காளிதாசன் சொல்கிறான், எனக்கு மேம் இது ஆசிரியர் ரகுவம்சம் ஆசிரியப்பேல் இல்லையா, என்ன ஸ்லோகம் வந்து முதல் ஸ்லோகம் நிர்விஷ்ட விஷய ஸ்னேகா அப்படின்னு சொல்கிறான். தசரதன் ச தசாந்தம் உபயிவான், தசரதன் என்ன பண்ணுறான்னா அவனுடைய கடைசி காலத்தில் இருக்கான், எப்படி இருக்கான்னு கேட்டால் ஒரு விளக்கோட கம்பேர் பண்ணுறான் காளிதாசன். நிர்விஷ்ட விஷய ஸ்னேகா, அதான் மகாகவிகளுடைய ஒரு இது, ஸ்னேகம்னா என்ன ஆசை, நிர்விஷ்ட விஷய ஸ்னேகம்னு சொன்னால் அந்த விளக்கு எப்படி இருக்கா காலங்காத்தால் எல்லா எண்ணெயும் இழுத்துட்டு அந்த திரி, அந்த திரி என்ன பண்ணுறது எல்லா எண்ணெயும் சாப்பிட்டுட்டு கடைசியில் எரிஞ்சின்னு இருக்கு. இவன் என்ன பண்ணால் எல்லா ஆசையும் அனுபவிச்சுட்டு போரும்பா இனிமேல் ஒன்றும் அனுபவிக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு இவன் இருக்கானா, ரெண்டு எப்படி பிரகாசமாக இருக்குது, ஏன்னா அணைய போகிற விளக்கு இது. ச தசாந்தம் உபேயிவான், தசைனா அந்த தசையினுடைய அந்தத்தை உபேயிவான் அடைந்தவனாக இருந்தான். பிரதீபார்ச்சுரிஷின்னு சொல்றேன், பிரதீபனா காலங்காத்தால உஷசி இவ, காலங்காத்தால இருக்கக்கூடிய பிரதீபகனா அந்த திரி மாதிரி தசரதன் இருந்தான். அப்போ அவ்வளோ காலம் ஆச்சு அவனுக்கு எல்லா ஆசையும் அடங்கி, இனிமே நமக்கு ராஜ்யம் வேண்டாம் அப்படின்னு ராமே ஷீஹி நசியதாம்னு அடுத்து ராமன் எடுத்து ராஜ்யத்தை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்காரு, அது காளிதாசனுடைய இதில் வருது. அது மாதிரி சாஸ்வதி சமாக உஷித்வா எவ்வளோ இருந்தால் அனுபவம் வந்து திகட்டமோ இருக்கான். அப்படி என்ன பண்ணுறான், சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே, சுத்தமாக இருக்கக்கூடிய ஸ்ரீமதாம்னு சொல்கிற இடத்துல நல்ல சமிருத்தியாக இருக்கக்கூடிய உள்ள குடும்பத்தில் பிறந்து யோக பிரஷ்டாக அபிஜாயத்தே, அப்படிப்பட்ட வீட்டில், கேஹன்னா வீடு, கிரகம்னாலும் கேகம்னாலும் வீடு, கிருஹிணி கிரகம் உச்சதேன்னு சொல்லுவாள் இல்லையா, அது மாதிரி கிரகம்னாலும் வீடு கேகம்னாலும் வீடு, கேகன வீட்டில் யோக பிரஷ்டா அபிஜாயத்தே தோன்றுகிறான், யோகத்தில் நழுவன் தோன்றுகிறான். எஜ்ஜாத்திய போகாபிகாங்கையா யோகா தச்சுதா, எதை ஆசைப்பட்டு கொண்டு எதை ஆசைப்பட்டு கொண்டு யோகத்திலேருந்து சுத்தனாயிட்டானோ, சத்தையா ஆரம்பிச்சே சத்தையா ஆரம்பிச்சா நடுவ சபலம் வந்துடுது, எதை ஆசைப்பட்டு கொண்டு அவன் என்ன பண்ணுறான் அந்த யோகத்திலேருந்து சுத்தன்னா நழுவியவன், பெருமாளுக்கு அச்சுதன்னு பேர், அச்சுதானா ந சாவயதி ந செவதி, அவனும் நழுவுறதில்லை தன்னை நம்பினவால நழுவ விடுறதும் இல்லை, அதான் தான் அச்சுதான்னு பேர். அப்போ இவன் என்ன ஆட்டான், பிரச்சுதா பிரகர்ஷன சுதகா இவன் நழுவினவன், அயம் அதி புண்ணியகிருதாம் பிராப்யான் லோகான் பிராப்ய, ரொம்ப புண்ணியம் செய்தவாளுடைய அடையக்கூடிய லோகங்கள்லாம் இவன் அடைஞ்சி, தத் ஜாத்தியான் எஜ்ஜாத்திய தத் ஜாத்திய, எந்தெந்த ஆசையெல்லாம் இவன் எதை ஏமாந்து போய் யோகத்தை விட்டானோ அந்த ஆசைகள் எல்லாம் அந்தந்த அப்படிப்பட்ட விஷயங்களை அதி கல்யாண போகா, இன்னும் நிறையவே இங்கே கர்மயோகம் பண்ணாமல் அனுபவிச்சிருந்தானா எவ்வளோ கொஞ்சமாக இருந்திருக்குமோ அதை காட்டிலும் நிறைய அதை அனுபவிக்கிறான். ஞானோபாய யோக்கிய மகாத்மியாத் ஏவ, ஏன் ஞான உபாய யோக்கிய மகாத் யோக மகாத்மியாத், இப்போ எது இன்னும் முக்கியமான விஷயம்னா இந்த கர்மயோகத்தில் ஞான அம்சமானது கலந்துருக்கு, அந்த ஞானத்துக்கு தான் இவ்வளோ விசேஷமோ. என்ன சொன்னார், கர்மயோகத்துலேயும்
ஞானம் தான் அதுல சிறந்ததுன்னு அந்த ஸ்லோகமானது அஞ்சாவது அத்தியாயத்தில் பார்த்தோம் இல்லையா, மனப்பாடமா தெரியல. இங்க கடைசியில் பார்த்துச்சு கர்மயோகம் பண்ணாலும் என்ன குழப்பம் வந்தது இல்லையா, கர்மம் சிறந்ததா, கர்மம் சிறந்ததா ஞானம் சிறந்தது சொல்லிச்சு எடுத்துல சஜஷன்லாம் சொல்கிறார் மறுபடியும் வருது. சரி நான் அதை ரீகலெக்ட் பண்ணி சொல்கிறேன். சரி என்ன சொல்கிறாருன்னா, அந்த கர்மயோகத்துலேயும் அந்த ஞான அம்சம் இருக்குது, அதுதான் சிறந்த. ஏன்னா ஞானத்து தான் இம்பார்ட்டன்ஸு, ஞானம் மோட்சக. அதில் கர்மயோகம் பண்ணாலும் ஞானத்தை உள்ளடக்கியதான ஒரு கர்மயோகம் அது. அதில் இருக்கக்கூடிய ஞான உபாய யோக மகாத்மியாத்து, ஞானோபாய யோக மகாத்மியாத்து, அதனுடைய மகாத்மியத்தினால ஏவ புஞ்சானக யாவத்து, புஞ்சானகன போகிக்கக்கூடியவன் யாவது தத் போக திருஷ்ணாவசானம், திருஷ்ணான ஆசை டிசையர். அப்ப அந்த ஆசையினுடைய முடிவு, ஒரு சலிப்பு ஏற்படுற வரைக்கும் சாஸ்வதீஹி சமஹா தத்த உஷித்வா, அவ்வளவு நாள் அங்க இருந்துட்டு தஸ்மின் போகே வித்ருஷ்ணா, இது மேல் இது போறோம் சலிச்சு போயிடுத்து அப்படின்னு வித்ருஷ்ணஹான்னு சொன்னா ஆசையை விட்டவன். சுச்சீனாம் ஸ்ரீமதாம் யோக உபக்ரம யோக்யானாம் குலே, சுச்சீனாம் ஸ்ரீமதம்னு அர்த்தம் வெறும் திருப்பி அனுபவிக்கிறதுக்காக பிறக்கல, திருப்பி அந்த யோகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஏன் ஞானமானது ஏற்படலன்னு சொன்னா, பேசிக் கஷ்டத்துல இருக்கவளால அதை தாண்டி யோசிக்க முடியாது. வாழ்க்கையில இருக்கிறதுக்கே வீடு இல்லை, இப்ப சாதம் இல்லைன்னு நினச்சி அவனை போய் யோகா பண்ணு, இல்லை நீ வந்து கீத லெக்சர் கேள்னா அவனுக்கு அதுல மனசு போகாது. இப்ப நமக்கு ஒருவேளை நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குன்னு சொன்னா அது காரணம்னா பேசிக் அமெனிட்டிஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. இனிமே அதை பத்தி விசாரம் இல்லை, நான் நாளைக்காக நீங்க ஓடணும் அவசியம் இல்லை கண்டிப்பா நமக்கு. அப்ப அதனால நமக்கு ஓகே அந்த கவலை போ, அதான் பெரிய கவலையே. அந்த கவலை போனதுனால நமக்கு அடுத்து வேற விசாரம் இப்ப என்ன பண்றதுன்னு நமக்கு விசாரம் இப்ப அப்படி இந்த விசாரம் வரதுனால உட்காந்து கேட்டு இருக்கோம். அதனால அதனால சொல்ற அந்த யோகா அபியாசம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு விசேஷமா புண்ணியம் பண்ணியிருந்தா அப்படிப்பட்ட ஃபேமிலியில பிறக்க முடியும். நித்தியம் சண்டை போட்டுட்டு இருக்க ஆத்துல எல்லாரும் வச்சுக்கோங்க, நிம்மதியே இருக்காது. அப்படி இருக்கிறவனுக்கு போய் மிச்சத்துல ஈடுபாடு இருக்காது. அதனால போட்டுனார், ஏன்னா உடம்புல வியாதி இருக்கக்கூடாது, மனசு ஒழுங்காக இருக்கணும். எவ்வளோ பேருக்கு ப்ராப்ளம்ஸ் பார்க்குறோம் நம்ம, மனசு வருஷத்தில் இல்லை. இந்த ரோட்டில் போச்சுன்னா பார்க்கலாம், சில பேர் இங்கேக்கு அங்கேக்கு நடந்துகிட்டே இருக்கா, நிறைய வாசிச்சுட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவளுக்கு எதையோ பயசெல்லாம் பேசிட்டு இங்கேக்கு அங்கே நடந்துகிட்டே இருக்கா, அப்படியே அந்த மாதிரிலாம் இதுவாகிடுறது. அப்போ சுச்சீனாம் ஸ்ரீமதான்னு சொன்னால் யோக உபக்ரம உபக்ரம யோகியானாம், யோகத்தை மறுபடியும் தொடங்குறதுக்கு இல்லை ஆரம்பிக்கிறதுக்கு யோக்கியமாக இருக்கக்கூடிய குலே யோகோபக்ரமே பிரஷ்டா யோக மகாத்மியாத்து ஜாயத்தே, அந்த யோகத்துக்கு இருக்கக்கூடிய மகாத்மியம். மகாத்மியம் சொல்கிறா பாருங்க, ஒரு ஒரு புராணத்துக்கெல்லாம் ஒரு ஒரு அத்தியாயத்துக்கு இதுதான் மகாத்மியம்னு சொல்கிறேன். அது மாதிரி அதுக்கு அதனுடைய ஒரு மகிமையினால பிறக்கிறான். அதுவா யோகினாம் ஏவ குலே பவதி தீமதாம், யோகாபியாசத்தை ஆரம்பிக்கிறதுக்கு தான் முன்னே சொன்னார். அவாலாம் மின்னுக்கு அர்த்தம் இல்லை, அந்த குலத்தில் பிறந்து இவனுக்கு தோணலாம்னு. அதுவா யோகினாம் ஏவ குலே, யோகமே பண்ணிட்டு இருக்கக்கூடிய குலத்தில் பிறக்க சான்ஸ் இருக்கு. 42வது பத்தியம், ஏதத்தி துர்லபதரம் லோக்கு ஜென்ம எதீதிஷம், இப்படிப்பட்ட ஜென்மா இருக்கு ரொம்ப கஷ்டம், இப்படிப்பட்ட ஜென்மாவானது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணிச்சதான் தடைகள் நிறைய வரும், அதெல்லாம் போய் எதுக்கு பண்ணிட்டு இருக்க இப்போ இந்த வயசுலேயும் கேட்பேன். ஏகாதிவசம்லாம் இந்த விரதெல்லாம் இந்த வயசுல என்னத்துக்கு, அதுக்கெல்லாம் இருக்கவே இருக்கு, இப்போ போய் இதெல்லாம் பண்ணணுமாண்ணா அப்படின்னு நிறைய பேருக்கு அபிப்பிராயம் இருக்கு. ஏதோ நான் ஏதோ இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிலாம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு ஒரு ஒரு எண்ணம் இருக்கு எல்லாருக்கும். அதனால அப்படிப்பட்ட எண்ணம் அப்படிப்பட்ட பர்தானது ரொம்ப கஷ்டம். எதுனா யோகினாம் ஏவ குலே பரிபக்வ யோகா செலுத்தகா சேர்த்து யோகினாம் தீமதாம் யோகம் குருவதாம். இப்போ இதுலேயும் அந்த இது இருக்கு,
தாரதமியம் இருக்கு. முதல்லயே நவீட்டான்னா அதுக்கேற்ற மாதிரி அவன் அந்த இது இன்னும் கொஞ்சம் பண்ணி நவீனான்னா அவனுக்கு திருப்பி யோகிகளுடைய குலத்திலேயே அவன் பார்க்கிறான். பரிபக்வ யோகா சலிதா, அட்வான்ஸ் ஸ்டேஜில் நவீனவன், யோகினாம் தீமதாம் யோகம் குருவதாம் ஸ்வயமேவ, நல்ல குலத்தில் பிறப்பு அவளுக்கு ஏற்படுது. இப்போ சுவாமி தேசிகனே எடுத்துக்கலாம், நல்ல உதாரணம். எப்படி ஒரு பிறப்பு பாருங்கோ, அப்பாவோ அனந்த சூரியன் ஒரு பெரிய யாஜி, மாமா வந்து பாஷ்யக்காரர்கிட்டருந்து வந்த இதில் வந்திருக்கார், அவா விஷயத்தில் வந்தார், அப்படி இருந்தாலும் நைச்சாசந்தானம் பண்ணிக்கிறார். வரதராஜ மிஷத்தை கேட்டுருக்கோம், அதில் அப்படி நைச்சாசந்தானம் பண்ணிக்கிறார். அந்த இவன் தன்னை சொல்லிக்கிறார், அது நமக்காக தான், அவருக்காக எழுதலை. அப்படிப்பட்ட ஒரு ஒரு பிறப்பு கிடைக்கிறது, அது ரொம்ப உத்கிருஷ்டமான ஒரு பிறப்பு. ஏதத்தி துர்லபதரம் லோகே இல்லையா, சரி. குருவதாம் ஸ்வயமேவ யோக உபதேஷ்டுனாம் குலே பவதி, எங்கேயும் அவள் யாரையும் தேடிட்டு போவானா, அவள் யாரையும் தேடிட்டு போவானா, அங்கேயே ஆற்றுலேயே எல்லாம் கிடைக்கிறது. சில பேருக்கு கிடைக்கிறது பாருங்க, இந்த காலத்துலையும் அவள் தாத்தா கிட்டேயே உபநயனம், தாத்தாவே அத்தியனம் பண்ணி வைக்கிறார், காலக்ஷேபாதிகள்லாம் நடக்கிறது. அப்போ எவ்வளோ ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தா அவளுக்கு அதெல்லாம் கிடைக்கணும். இன்னும் இருக்கா நிறைய பேர் அந்த மாதிரி, அவளுக்கு அந்த இது கிடைச்சிருக்கு. தது ஏதது உபயவிதம் யோக யோகியானாம் யோகினாம் சக்குலே, அப்போ யோக யோகியானாம் யோகினாம் ச, யோகம் பண்ணுறதுக்கு ஏத்தது யோகிகளுடைய குலத்திலேயே ஜென்ம லோகே பிராகிருதானாம் துர்லபத்தரம், ரெண்டுமே வந்து லோகத்தில் கிடைக்கிறது ஒரு கஷ்டமான ஒரு காரியம். ஏதத்து யோக மகாத்ம கிருத்தம், இது அந்த யோகத்தோட மகிமையினால் ஏற்பட்டது. தத்ரதம் புத்தி சம்யோகம் லபதே பௌர்வதேகம் யததேச்ச தத்தோ பூயா சம்சித்தோ குருநந்தனா, 43வது பத்தியம். முந்தைய இதில் என்ன விட்டானோ, பூர்வ தேகி, பூர்வ தேகம்ன்றது முந்தைய சரீரம், பௌர்வ தேகிகம்ன்றது அந்த சரீரத்தை சம்பந்தப்பட்டது. பௌர்வ தேகிகம் தெய்கிகம் புத்தி சம்யோகம், எங்கே விட்டானோ அங்கே ஆரம்பிக்கலாம் அர்த்தம். அதாவது இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சயின்ஸில் வந்து வேதாந்தத்துக்கு நிறைய ஒத்து போகிறது. அந்திம ஸ்மிருதி இத்தியாதிகள்லாம் சயின்ஸ் பிரகாரமாக நம்ம இன்றைக்கி ஒத்துக்க வேண்டியிருக்கு. லாஸ்ட் நிமிஷத்தில் ஃபோட்டோ மாதிரி ஒரு கேமரா எதை லாஸ்ட்டாக பிடிக்கிறதோ அதுதான் அதில் லாஸ்ட் பிக்சராக இருந்துருக்கும். அது மாதிரி நம்ம மனசில் எதை ஒருத்தர் நினச்சிட்டே அவனோட ஸ்மிருதியானது போகிறதோ அதுதான் ஸ்ட்ராங்காக அடுத்த இதுக்கு ஹேத்துவாக இருக்குது பண்ணுறதுக்கு. அதனால்தான் பெருமாள் நினச்சிட்டே இருக்கிறது, அஜாமியில் கதைலாம் சொல்லிச்சா கூட நமக்கு எதையோ ஏனக்கேனாவே பிரகாரம் என்ன நினச்சிட்டு சொல்ல கூட அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் பெருமாள் படத்தை மாட்டின்னு இருக்கிறது, ஏதோ இருக்கிற கூப்பிட்றது, அப்போ நானும் சோனும்லாம் கூப்பிடாமல் ஒழுங்காக ஒரு பேரை கொண்டு கூப்பிட்டு இருக்கிறதுன்றதுக்கெலாம் தாற்பயம் கேட்டால், தெரிஞ்சு சொல்கிறோமோ தெரியாமல் சொல்கிறோமோ, அட்லீஸ்ட் பகவான் நாமத்தை ஸ்மரிக்கிறதுக்காக. பௌர்வ தெய்கி தெய்கிகம் புத்தி சம்யோகம் லபதே எதை தேய்ச்ச தத்தோ பூயா, அதுலேருந்து என்ன பண்ணுறான், இன்னமும் அவன் முயற்சி பண்ணி சம்சித்தௌ சம்சித்திக்காக அவன் முயற்சி செய்கிறான். பூர்வாபியாசேன தேனேவ கிரியத்தே ஹியவசோபி சக ஜிக்ஞாசிரபி யோகசிய சப்த பிரம்மாதி வர்த்ததே ஹியவசக அப்பி. முன்னாடி சொன்னார், கெட்ட காரியத்துக்கு நம்ம நம்மளோட வசம் இல்லாமல் நம்மளை இழுக்கிறது, ஆனால் இப்படி யோகம் பண்ணி அதுலேருந்து சுத்தனாக இருக்கிறவன் ஹியவசக அப்பி, தன் வசம் இல்லாமையே நல்ல கருத்தில் அவன் ஈடுபடுறான்னு தாத்பரியமா இருக்கு. ஹியவசக அப்பி ஹிரியத்தே அழைத்து செல்லப்படுகிறான், எதனால் பூர்வாபியாசேன, பூர்வம் செய்யப்பட்ட அபியாசம். இப்போ இல்லை இன்னொன்று தெரிகிறது நமக்கு, நம்ம ஸ்தூல சரீரத்தை காட்டிலும் சூக்ம சரீரம்னு ஒன்று இருக்குது, இதுதான் சார்வாக்கனுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம். சார்வாக்கனை நம்புறான்னா இந்த சரீரமே இந்த தேகமே ஆத்மான்றதுனால, தேகம் நசிஞ்சு போகிறதுனால நத்திங் இஸ் கேரிட் ஃபார்வர்ட், எந்த நம்ம பண்ணக்கூடிய நல்லது கெட்டதெல்லாம் அவனு சொல்கிறான், எதுவுமே நத்திங் இஸ் கேரிட் ஃபார்வர்ட். அதனால தைரியமாக எது வேணாலும் பண்ணு, கடனை வாங்கி நெய்யை சாப்பிடுன்னு சொல்கிறான். ஏன்னா நீ அதை பற்றி கவலைப்படாத, எதையும் நாட் கோயின் டேக் கேரி ஃபார்வர்ட் எனிதிங். ஏன்னா அவன் நினச்சிட்டுருக்கான், தேக இந்த பஞ்சபூத சங்காதத்தினால ஆத்மா தோன்றது, அது எப்போ அந்த தேகம் நசிக்கிறதோ ஆத்மாவும் போயிடுறது, ஸோ நத்திங் இஸ் கேரிட் ஃபார்வர்ட்னு. ஆனால் அப்படி இல்லை, அப்போ நமக்கு ஸ்தூல சரீரம் நாசத்தை அடையிறது நம்மளே பார்க்குறோம். அப்போ எப்படி வாசனைகள்லாம் போகிறதுன்னு கேட்டால், அப்போ சூக்ம சரீரம் ஒன்று இருக்குது, அந்த சூக்மமாக இருக்கக்கூடிய சரீரத்தில் மனசு இத்தியாதிகளில் நம்ம பண்ணக்கூடிய எல்லா லேட்டன்ட் இம்ப்ரெஷன்ஸும் அதில் பதிஞ்சின்னு இருக்கு. அப்போ நல்லது பண்ணாலும் அதில் இருக்குது, கெட்டது பண்ணாலும் இருக்குது, அதனால் கண்டினியூ வேண்டியிருக்கு. அப்படி அந்த அந்த பூர்வாபியாசனை தேனைவை அந்த மனசு இருக்கு இல்லையா, அப்போ எவ்வளோ தூரம் அதை நம்ம எத்தனை பண்ணி ஒரு நிலைக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறோமோ அது அங்கேருந்து கண்டினியூ வருது. அதான் பூர்வாபியாசனை தேனேவ கிரியத்தே ஜிக்ஞாசுரபி யோகஸ்ய சப்த பிரம்மாதி வர்த்ததே. சப்த பிரம்மன்னு ஒரு பதம் இருக்கு. இப்போ சப்த பிரம்மன்னு என்னன்னு கேட்டால், இப்போ பிரகிருதி
சப்த பிரம்மனா அதில் பிரகிருதி. பிரகிருதி சப்த பிரம்ம அதிவர்த்ததே, அதிவர்த்ததேனா அதை ஓவர் பண்ணுறான்னு அர்த்தம். ஹீ இஸ் நாட் அண்டர் த கண்ட்ரோல் பிரகிருத்தின்னு அர்த்தமாக இருக்குது. வேற ஹீ அவன் வந்து அதை அது அது மேலே ஈ எக்ஸசைஸ் இஸ் பவர் அத்தாரிட்டின்னு அர்த்தமாக இருக்குது. தத்ர ஜென்மனி தமேவ பௌர்வ தைகம் யோக விஷயம் புத்தி சம்யோகம் லபத்தே. தத்ரனா அந்த அந்த பிறப்பில் அர்த்தம். 43வது பத்தியத்துக்கு தத்ரன்னு போடணும்னா தத்ரனா அங்குன்னு அர்த்தம். கமெண்ட்ரி எதிர்த்து தேர்னு போட பாருங்க. அது மாதிரிலாம் எழுதினா எப்படி தேர்னு அர்த்தம் இல்லை, இந்த பேர்த்னு அர்த்தம். அதனால்தான் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் படிக்கக்கூடாது. ஏன்னா எத்தனை ஈ தத்தனை தேர்னு போட்டோ அப்புறம் அது நம்ம டிக்ஷனரி பார்த்து தெரிஞ்சுக்க தெரியாதுன்னா முன்னாடி என்ன சங்கத்தையோ அதை ஃபாலோ பண்ணணும். அதனால்தான் பொதுவாக பேரை சொல்ல விரும்பல. இந்த மாதிரி பப்ளிகேஷன்ல வாங்கி கீதையை படித்தோம்னா ஒன்றுமே கீதையே சாதாரணமாக புரியாது. அதுக்கு மேலே இவ்வாறு எதிர இங்கிலீஷ்னால ஒன்றுமே புரியாது. தேரிகை கைன்ஸில் இந்த அந்த ஜென்மாவில் அர்த்தம். ஏவ பௌர்வ தைகம் யோக விஷயம் புத்தி சம்யோகம் லபதே. முன்னாடி ஜென்மத்தில் என்ன அவன் சாதிச்சு வச்சிருந்தானோ அந்த ஒரு புத்தி சம்யோகம்னா அதே நிலையை அவன் அடைகிறான். ததா அதிலிருந்து சுப்த பிரபுத்தவத்து, தூங்கி எழுந்தவனே நம்ம என்ன பண்றோம், யோசிக்கிறது இல்லை. நேத்தி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு யோசிச்சு உட்கார்ந்தது இல்லை. உடனே எழுந்து காரியத்தை பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்ப எப்படி முடியறது, எப்படி முடியறதுன்னா அப்போ அந்த ஒரு இது கான்ஸ்டண்டா அந்த அபியாசத்தினாலதான் இல்லையா, அந்த அபியாசத்தினாலதான் நம்ம என்ன பண்றோம், அந்த அபியாசத்தினால தான் நம்ம என்ன பண்ணோம், தூங்கி எழுந்து உடனே காரியத்தை பண்ண ஓடுறோம். இல்லாட்டி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருப்போம், லெட் மீ ரீகலெக்ட் சொல்லிட்டு நேற்று ராத்திரி எங்கே விட்டேன் அப்படின்னு யோசிச்சு மாதிரி பண்ணுறது இல்லை டெய்லி. அது மாதிரி சுப்த பிரபுத்தவத்துன்னு சொன்னால் இவங்க ஏன்னு பண்ணுற மாதிரி அந்த ஜென்மாவில் பிறந்தானே ஒழிய இதில் நம்ம. அதனால்தான் இப்போ நிறைய இந்த யோகிகள்லாம் இருக்கா பாருங்க, நம்ம அந்த நம்ம சம்பிரதாயம் மாத்திரம் இல்லை, பொதுவாக பார்த்தோம் வச்சுங்க அந்த மராட்டி இதெல்லாம் சொல்லாலும் நாமதேவ இவ்வளோ கதைகள்லாம் சொல்லா பாருங்க. அவெல்லாம் யாரை வளர்ப்பு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா, யாரும் கொடுக்கல. அவளுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுற அழகாக அப்படியே எவ்வளோ யோகிகள்லாம் யானைகள்லாம் இருந்திருக்காங்க அந்த நாட்டில். எல்லாருக்கும் இது பொருந்தும், நம்ம சம்பிரதாயத்துக்கு மட்டும் இது பொருத்தம் அர்த்தம் இல்லை. அது இந்த இந்த விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் பொருந்தும். எங்கேயோலாம் பிறக்கிறோம், ஹிமாலயாஸில் இருக்கான்றா எங்கேயோ இருக்கான்றா அவெல்லாம் எல்லாரையும் பொருந்தும். இட் இஸ் நாட் டெடிக்கேட்டட் டு இது. அவளுக்கு என்ன ஞான மார்க்கமானது ஒன்று தான், பிரகிருத்தியை காட்டிலும் ஆத்மா வேறன்றதில் யாருக்கும் எவ்விதமான இதுவும் கிடையாது. அவள் எதையோ அவலம்பிச்சுட்டு அந்த யோகத்தை பண்ணாலே ஒய்ய ஆகும்போது நம்மளும் ஒத்துக்கிறோம். அதனால்தான் நம்ம நம்ம சம்பிரதாயத்துக்குள்ள நம்ம எல்லா சம்பிரதாயத்தையும் அடைக்கலாம். ஏன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு ஜீவாத்மாவுக்கு மூணு ஸ்டேட்ஸ் தான் பாசிபிள். மத்வ சம்பிரதாயத்தில் பார்த்தீங்கன்னா மத்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா நிரந்தரமாக ஒரு நரக்கம் இருக்குது, நிரந்தரமாக நரக்கம் இருக்குது. எப்படி நிரந்தரமாக நித்திய வைகுண்டம் இருக்கோ அது எக்ஸ்ட்ரீம்லி டயகனலி ஆப்போசிட்டில் நரக்கம் இருக்குது. ரெண்டுமே சிருஷ்டிக்கு அப்பால் இருக்குது. இப்போ அட்லீஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய நம்ம இம்பர்மனண்ட் ஹெல்லாக இருந்தால் பிள்ளைய காலத்தை வரைச்சி அதுவும் நான் செஞ்சு திருப்பி தோணணும். அவள் சொல்கிறத பார்த்தா எப்படி இருக்குன்னா எப்படி முக்தன் முக்தாளர்கள்லாம் சிருஷ்டியில் எந்த பாதிப்பும் கிடையாது. சிருஷ்டின்றது நித்திய விபூதி தாண்டி நடக்கக்கூடிய விஷயம், நித்திய நரக்கமும் ஒத்துக்கிறாவா. ஸோ இந்த மாதிரி சில பேர்லாம் நடக்காம பாருங்க, அவெல்லாம் டெஸ்டைன் டு ஹெல் அப்படிங்கிற அந்த மாதிரிலாம் ரிகன்சிலே பண்ண முடியாது. அப்போ பெருமாளோட கிருபைக்கு கொஸ்டின் ஆடுறது கேட்டால் அப்படி தான், அதுதான் கிருப்பைன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. அவள் அதுதான் கிருப்பை அப்படின்ட்டா அப்படி இல்லை. நம்ம சம்பிரதாயம் நித்திய அப்படிலாம் அது எம்பெருமாளோட கருணைக்கு பயங்கர பிரதிபந்தகமாக போயிடும். நிறுகேத்துக்க சகேத்துக்கும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், இதில் போயிட்டு நித்திய இதில் நடக்கத்தை தெளிவிட்டார்னா அப்போ என்ன கருணை உனக்கு கண்டுவா. நம்ம போனா போனதான் நிரந்தரமா எண்ணெயில போட்டு வதக்கிட்டே இருப்பான். நச்சா புனராவர்த்தி தான் அங்கேயும் நம்ம அடுப்புல காய் வந்ததுக்கு அப்புறம் வதக்கறது இல்லையே, எடுத்துடுறோமே எங்கேயும் போகாது அவ்வளவுதான். அது நம்ம ஒத்துக்கிறது இல்லை, ஆனா ஒத்துருக்கா அதுக்கு பிரமாணம் எல்லாம் காட்டுறாரு. காய் வந்த அப்புறம் திருப்பி அடுப்பு வேணாம் நடக்கிற மாதிரி எடுத்துருவோம், நம்ம வெந்தாலும் அதுலயே இருக்க வேண்டியதுதான் அங்க. அது மாதிரி யாரும் நம்ம என்ன அதெல்லாம் ஒத்துக்கிறது இல்லை. எப்போ வரமாட்டாலும் காத்துட்டு இருக்கா நம்ம அப்படி சொல்கிறோம். பெருமாள் நினைக்கிறாதான் இந்த வாட்டி உணவு தேர மாட்டானா அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதுதான் நம்ம சம்பிரதாயத்தை சொல்லக்கூடிய நிர்வாகம். அப்போது ஜீவாத்மாவுக்கு மூன்று கத்தி தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஒன்று இங்கேயே கிடக்கிறது, திருப்பி திருப்பி பிறந்துட்டே இருக்கிறது, இல்லைனா ஆத்மாவை விட்டு பிரிஞ்சு பெருமாளை சேராமல் கைவல்யத்தில் இருக்கிறது, இல்லைன்னா பெருமாள் அடையிறது. அப்போ சார்வாகன்லாம் முதல் நிலைமை வந்துடுவான், மிச்ச பேர் எல்லாம் அவன் இங்கேயே தான் பிறந்துட்டு இருக்க போகிறான்.
இந்த சாங்கிய யோக நெய்யாயகன் அத்வைதி இவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கைவல்யத்தில் வந்துடுவா. ஏன்னா எப்படிதான் அங்கே தான் வந்தானோ நிஷித்தாத வேதி மட்டும்தான் நம்மளான கேட்டா மோட்சத்துக்கு போய் சேர்றான்னு வச்சுக்கலாம். விரஜையை தாண்டி வெளில போறான், கொஞ்சம் துவைத்தாலும் ஒத்துக்கலாம். ஏன்னா அவளை அந்த மோட்சத்தை ஒத்துட்டுக்கிறதுனால மிச்ச பேர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவளை நம்ம நரகத்தை ஒத்துக்கிறது இல்லை. அதனால எல்லாருக்கும் அந்த இது உண்டு, நம்மளோட சம்பிரதாயம் மாத்திரம் இல்லை, நிறைய பேருக்கு அந்த தாக்கம் இருக்கு. அவளுக்கு அந்த ஞானத்துல ஒரு இச்சை இருக்கு, எங்கேயோ போய் வழி தடுமாறுறா பாவம், அது வேற விஷயம். இருந்தாலும் அவளுக்கு அந்த இந்த லோகத்துல ஒரு ருச்சி இல்லாம நிறைய பேர் இருக்கா. எப்படி திடீர்னு அவளுக்கு மட்டும் அந்த மாதிரி இருக்குன்னா, அது போன ஜென்மத்தில் எங்கேயோ விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லணும். அதுதான் அது, கெட்ட வகையில் போகிறதுக்கும் அதுதான் காரணம், நல்ல வகையில் போகிறதுக்கும் அதுதான் காரணமாக இருக்கு. அதான் பூர்வாபியாசேன போட்டுண்டர். தேன பூர்வாபியாசேன பூர்வேன யோக விஷயேன அபியாசேன யக யோக பிரஷ்டா. அப்போ ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தா அதுலேருந்து நஷ்டமாக போயிட்டான். அவசக அப்பி தன் வசம் இல்லாமலேயே என்ன பண்ணுறான், யோகே ஏவ ஹிரியது, அதுலேயே யோகத்தினாலேயே ஈர்க்கப்பட்டு செல்கிறான். பிரசித்தம் ஹி ஏத்தது யோக மகாத்மியம் இத்தியர்த்தா. ஹீன்னு போட்ட அர்த்தம்னா பிரசித்தம் இண்டீட் அப்படின்னு அர்த்தமாக இருக்கு. அப்பிரவிருத்த யோக அப்பிரவிருத்த யோகோ யோக ஜிக்யாசுகு, ரெண்டு யோகா போட்டுக்கார். இது வேறு ஏதாவது வியாக்கியானம் பார்க்கணும். அதில் என்ன போட்டுக்க பாருங்க, அப்பிரவிருத்த ரெண்டு போட்டுக்கார. அப்பிரவிருத்த யோகோ யோக ஜிக்யாசுகோ, யோக அயோகாவா இல்லை யோகோ யோகா தரு யோகே போட்டிருக்கா. அப்பனா அப்பிரவிருத்த யோகா, அப்பனா யோகே ஜிக்யாசுகோ அர்த்தமாக இருக்கும், கமா இருக்கும். இதில் யோக ஜிக்யாசு போட்டிருக்கா, அதில் யோகே ஜிக்யாசுவாக இருக்கலாம் இல்லை யோக ஜிக்யாசுகு, அதில் ஒன்றும் இல்லை ஸ்பேஸ் பண்ணோம். அப்பிரவிருத்த யோகா யோக ஜிக்யாசுகு அப்படின்னு அர்த்தமாக இருக்கும் முன்னாடி. ஏன்னா ரெண்டு யோகா போட்டதில் யூஸ் இல்லை. அப்பிரவிருத்த யோகா யோக ஜிக்யாசு அப்பி, அப்பிரவிருத்த யோகானா யோகத்தில் செல்லாதவன் ஆனால் யோகத்தில் ஆசை உடையவன் யோக ஜிக்யாசு அப்பி. ததா செலித்தமானசக புனரபி தாமேவ ஜிக்யாசாம் பிராப்பிய, அதில் கமா போட்டுங்கோ. அப்பிரவிருத்த யோகா யோக ஜிக்யாசுகு அல்லது அப்பிரவிருத்த யோகோ ஸ்பேஸ் யோக ஜிக்யாசுகு, யோகத்தில் இன்னும் ஆரம்பிக்கலை இல்லாட்டி யோகத்தில் யோகத்தில் ஆசை இருக்குது இருந்தாலும் என்ன பண்ணுறான், சலித்த மானசக மனசு சஞ்சலமாக இருக்குது. புனரப்பி தாமேவ ஜிக்யாசாம் பிராப்பிய, அந்த ஆசையை மறுபடியும் நன்னா அடைஞ்சி கர்மயோகாதிக்கம் யோகம் அனுஷ்டாய, கர்மயோகாதிக்கம் யோகம் போட்டுனர். உடனே யோகானா ஏதோ நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறது கிடையாது, மறுபடியும் அங்கே ஆங்கர் அங்கே இருக்குது. கர்மயோகம் ஆகக்கூடிய யோகத்தை அனுஷ்டாயன்னு அனுஷ்டித்து சப்த பிரம்ம அதிவர்த்ததேன்னு போட்டார். இப்போ சப்த பிரம்மனா என்ன, சப்த பிரம்ம தேவ மனுஷ பிருத்திவ்யந்தரிக்ஷ ஸ்வர்காதி சப்தாபிலாப யோக்கியம் பிரம்ம பிரகிருதி. இப்படி ஏகப்பட்ட சப்தங்கள் இருக்கணும், சப்த அபிலாப யோக்கியம் ஏகப்பட்ட பெயர்களால் கூறுவதற்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய பிரம்மம் எது, பிரகிருதி, அதான் சப்த பிரம்மன் பேர். வேரியஸ் நேம்ஸில் அது ஆகுதா இல்லையா, அதனால் அதுக்கு சப்த பிரம்மன் பேர். ஸோ பிரம்மன் சப்தத்துக்கு ஜீவாத்மாவையும் சொல்ல போகிற இடத்துல பிரகிருத்தியும் சொல்ல போகிறார், பிரம்மத்தை சாட்சாத் பிரம்மத்தையும் குறிக்க போகிறது, வேதத்தையும் குறிக்க போகிறது. அதனால் இந்த சப்த பிரம்மனா பிரகிருதி, ஏன்னா வேறு அர்த்தம் பண்ண முடியாது. சப்த பிரம்மத்தை அதிவர்த்தத்தை அதிவர்த்தனம் பண்ணுறதுன்னா அதை கடக்கிறது அல்லது அதை கடந்து அதை அதை தன் வசத்தில் வச்சுக்கிறேன்னு அர்த்தம், வேறு எதையும் ஜீவாத்மா தன் வசத்தில் வச்சுக்கவே முடியாது. அப்போ பிரகிருதி மாத்திரம்தான். அதனால் போட்டுண்டார் தேவன் மனுஷன் பிருத்திவி அந்தரிக்ஷ ஸ்வர்க, இப்படிப்பட்ட சப்தங்களால் வர்ணிக்க தகுந்த பிரம்ம எது, அது பிரகிருதி. பிரகிருதி சம்பந்தாது விமுக்தா தேவ மனுஷாதி சப்தாபிலாவ அனர்ஹம், பிரகிருத்தியை கடந்து ஒருத்தன் போயிட்டான் வச்சுக்கோங்க, அப்புறமா அவனுக்கு இந்த மாதிரி பேர்கள் எடுத்துக்கொண்ட அவசியமே இல்லையே, தேவனோ மனுஷனோ இவெல்லாம் கூட அவசியம் இல்லை. அதனால ஞானானந்தீக தானம் ஆத்மானம் பிராப்னோதி இத்தியர்த்தா, சப்த பிரம்மத்தை கடந்து அந்த ஞானம் ஆனந்தம் அதுவாக இருக்கக்கூடிய நிலையை நிலைமையை அடைகிறான் அர்த்தமாக இருது. யதஹ ஏவ யோக மகாத்மியம் ததஹ, என்ன சொல்றாருனா இப்போ பிரயத்னாதி யதமானஸ்து யோகி சம்சுத்த கில்பிஷா அநேக ஜென்ம சம்சித்திஹி சம்சித்தா தத்தோ யாதி பராம்கதிம். எப்படிப்பட்ட யோக மகாத்மியம் சொல்றார், பிரயத்னாத்து யதமானஸ்து, பிரயத்னாத்து யதமானஸ்து, பிரயத்னத்தினால் மீண்டும் மீண்டும் என்ன பண்றான், முயற்சி பண்ணியிருக்கான் இல்லையா யோகி, சம்சுத்த கில்பிஷா அனைத்து விதமான பாபங்கள் கல்மஷங்களை நீங்க பெற்றவனாக, அநேக ஜென்ம சம்சித்தா பல ஜென்மாக்களாக பல ஜென்மாக்கள் மூலமாக தொடர்ந்து அடையப்பட வேண்டிய சித்தி அக்காம்ப்ளிஷ்மெண்ட் இருக்கணும், அதை என்ன பண்ணுறான், அப்படிப்பட்ட பராம்கத்தின் யாதி
பகுநாம் ஜென்மனா மந்தேன்னு சொல்ல பின்னாடி ஒரு ஞானின்றவன் ஒரு ஜென்மால அப்படிலாம் இஸ் நாட் மேடு. பகுநாம் ஜென்மனா மந்தே யோகி மாம் ஞானி மாம் பிரபத்தி இதை வந்து அடையிறான்னு சொல்ல போறாரு. அது மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு கண்டினியூஸா இருக்கக்கூடிய விஷயம். ஒரு ஜென்மால ஆரம்பிச்சு ஒரு ஜென்மால முடிகிற விஷயம் இல்லை, அதில் பல ஜென்மங்களாக தொடர்ந்து பண்ணக்கூடிய அந்த உயர்ந்த நிலையை அடைகிறான். அதிசயித புருஷார்த்த இஷ்டத்தையா யோகினக சர்வஸ்மாத் ஆதிக்கியமாக. இப்போ எல்லார்த்த காட்டிலும் இந்த யோகியானவன் சிறந்தவன். சர்வஸ்மாத் ஆதிக்கம்னா அதிகம்னா அதிகம்னா மோர் அப்படின்னு சொல்கிறோமோ, ஆதிக்கம்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் இல்லாட்டி ரொம்ப ஹைலி அந்த அர்த்தம் வசதி. ஏன்னா நம்ம புராணங்களை படிக்கிறோம், தபஸ் பண்ணா சில பேர் தபஸ்வியாக இருந்தா சில பேர் ஞானியாக இருந்தா அப்படிலாம் பார்க்குறமே, அவளுக்கும் இந்த கர்மயோகுக்கும் என்ன வாசி என்ன டிஃப்ரென்ஸாக சொல்லப்படுற தபஸ்விபியோதிகோ யோகி. தபஸ்விபியகனா பஞ்சமி பக்தி, தபஸ்விகளை காட்டிலும் தபஸ்விபியக அப்படின்னா பஞ்சமி பகுவச்சனம் சம்ஸ்கிருதம் படித்தவளுக்கு புரியும். தபஸ்விகளை காட்டிலும் யோகி அதிகா, அவளை காட்டிலும் இவன் சிரேஷ்டன். ஞானிபியோ அப்படி மதோதிகா, ஞானிகளை காட்டிலும் போட்டுண்டர். அதெல்லாம் பின்னாடி என்ன சொல்ல போறார், கேவல ஞானத்தை உடையவர்கள் அர்த்தம் அந்த மாதிரிலாம் அர்த்தம் பண்ணிக்கணும். ஏன்னா இதுலேயும் ஞானம் இருக்கு, அப்போ இந்த ஞானம் இல்லாமல் வேற ஞானத்தை அடைந்தவர்கள் அர்த்தமாக இருக்கும். ஞானிபியக யோகி அதிகம், கர்மிபியச்ச அதிகோ யோகி, கேவல கர்மால் இருக்காளனோ அவா. ஏன்னா இந்த கர்மயோகியானவன் ஞானத்தையும் கர்மாவையும் ரெண்டுத்தையும் உள்ளடக்கி இருக்கிறதுனால அவனுக்கு சிரேஷ்டம் ஜாஸ்தி. தஸ்மாத் யோகி பகார்ஜுனா, அதனால என்ன பண்ணுற கர்மயோகியாக இருன்னு சொல்கிறார். கேவல தபோபிகி, எல்லாருமே கேவலத்தை போடுக்கணும். ஏன்னா ஒருத்தனுக்கு ஞானம் இருந்து தபஸ் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் அவனை இங்கே எடுக்கல. இது இதுக்கு என்னடா வழின்னு கேட்குறான். ஒருத்தர்கிட்ட போயிட்டு தபஸ் பண்ணால் கிடைக்கணும்னா தபஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு மூர்கத்தனமான தபஸ் அப்படி பண்ணுறா இல்லைனோ, அவர்களை காட்டிலும் யோகி சிரேஷ்டன். கேவல தபோபிகி புருஷார்த்த சாத்தியத்தே ஆத்ம ஞான வத்திரிகை ஞானேகி. அதான் ஆத்ம ஞானத்தை காட்டிலும் வத்திரிகமாக இருக்கக்கூடிய ஞானத்தினால எது அடையப்படுறதோ அப்படின்னு அர்த்தம். எஸ்ட கேவலைகி அஸ்வமேதாதிபிகி கர்மபிகி, எவன் ஒருவன் கேவலம் அஸ்வமேதனா அஸ்வமேத எதுக்கடா பண்ணனா சொர்க்கத்தை அடையிறதுக்காக பண்ணுறேன் அந்த மாதிரி பண்ணுறவளை காட்டிலும் தேவியா சர்வேபியா அதிக புருஷார்த்த சாதனத்வாத்து, மோக்ஷன்ற ஒரு புருஷார்த்தத்தை அடைய போகிறதுனால யோகஸ்ய தபஸ்விபியஹ ஞானிபியஹ கர்மிபியஹ அதிகோ யோகி தஸ்மாத் யோகி பவார்த்தனா. ஸோ கேவல தபோபிகின்னு சொன்னால் வெறும் கேவல தபஸ் பண்ணுறவா, ஆத்ம ஞான வத்திரேக்தேகி ஞானைகின்னு சொன்னால் ஆத்ம ஞானம் தான் இருக்கிறதுலே அல்டிமேட்டாக இருக்கக்கூடிய ஞானம். அந்த ஞானத்தை தவிர வேறு ஞானத்தை உடையவர்கள் ஞானிபியஹ. அப்புறம் கேவல கர்மிபியகன்னு சொன்னால் கர்மாவை பண்ணவனுக்கு கர்மின்னு பெயர், அதான் கர்மிபியகனா அந்த கேவல கர்மட்டால்னு பெயர் அவளுக்கு. அவான பண்ணுறா அஸ்வமேதம் இத்தியாதிகளும் மண்ணு உட்காந்துருக்கா, ஏன்னா இந்திர பதவி அடையிலும் அது மாதிரி. அவளை காட்டிலும் யோகியானவன் கர்மயோகியானவன் சிரேஷ்டன். தஸ்மாத் யோகி பவார்ஜுன. ததேவம் பரவித்யாங்கபூதம் பிரஜாபதி வாக்கியோதிதம் பிரத்யகாத்ம தர்சன முக்தம் அத பரவித்யாம் பிரஸ்தௌதி. இப்போதான் முக்கியமான விஷயம், 47 பத்தியத்தில் என்ன போட்டுட்டாருன்னா, இது வரைக்கும் சொன்னது ஜஸ்ட் ஒரு ரீகலெக்ஷன். முதல் 6 அத்தியாயத்தில் பக்தி யோகத்துக்கு அங்கமாக இருக்கக்கூடிய கர்மயோகம் ஞான யோகம் அதை தான் வந்து 6 அத்தியாயங்கள் சொல்லியிருக்கார். இந்த கர்மயோக ஞான யோகத்துக்கு என்ன பலன்னு கேட்டால் ஆத்ம சாட்சா்காரம் தான், பிரம்ம பிராப்தி கிடையாது, பகவான் அடையிறது கிடையாது. அதனால தான் போட்டுட்டார் பரவித்யாங்க பூதம், பரவித்யக்கு அங்கமாக இருக்கக்கூடிய பிரஜாபதி வாக்கிய உதிதம், பிரஜாபதி வாக்கியம் ஸ்ருதியில் காட்டப்படுறார், அதுலேருந்து தோன்றிய பிரத்யகாத்ம தர்சனம். பிரத்யகாத்மான்னு சொன்னால் ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவோட தர்சனம் இருக்கு இல்லையா, அதை தான் இதுக்கு சொல்லப்பட்டது. நாட் பிரம்ம ஜானம் அல்லது பிரம்மத்தினுடைய தர்சனத்தை சொல்லலை. அத பரவித்யாம் பிரஸ்தௌதி. இப்போ சங்கத்தை சொன்னோம், இங்கேயே பிரம்மத்தடைதான்னு சொல்லி முடிச்சுட்டு வச்சுக்கோ, திருப்பி 7வது அத்தியாயம் எதுக்கு இருக்குன்னு சொல்ல சங்கத்தை சொல்ல முடியாது. அதனால இந்த கடைசி பத்தியத்தில் அந்த பின்னாடி வரக்கூடிய விஷயத்த பிரஸ்தௌத்தின்னு சொன்னால் அதை பற்றி வசத்தியாக சொல்லப்படுறார். ஏன்னா வசத்தியாக சொன்னப்பறந்தான் அதை பண்ணுன்னு சொல்ல முடியும். நகி மந்தோபி பிரவர்த்தத்தேன்னு ஒரு வச்சனம் உண்டு, பலம் அனுதிஷ்ய இல்லையா, என்ன பலன் தெரிஞ்சுக்காம நகி மந்தோபி பிரவர்த்தத்தை ஒரு முட்டா கூட எடுத்துக்க மாட்டாங்க கருத்தை, இதை பண்ணால் என்ன பலன் சொல்லுன்னு கேட்பான். அது மாதிரி என்ன பண்ணான்னா இங்கே அதை சொல்லணும். அதுக்காக சொன்ன கடைசி பத்தியத்தில் யோகினாமபி சர்வேஷாம் மத்கதே நாந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமே யுக்ததமோ மதஹான்னு போட்டுட்டார்.
வெறும் சம்ஸ்கிருதம் படிச்சுட்டு இதை வாசிச்சோம் வச்சுக்கோங்க. என்ன அர்த்தம்னா, யோகினாம் அப்படி சர்வேஷான்னு சொன்னால் இப்போ மேற்கூறிய அனைத்து விதமான யோகிகளிலும் அப்படின்னு தாத்பரியமாகும். இவாளுக்குள்ள மக்கத்தே நாந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம், எவன் என்னையும் பஜிக்கிறானோ அவனே சிறந்தவன் அர்த்தமாயிடும். அப்போ இங்கேயே எல்லாத்தையும் முடிச்சிட்டவன் அர்த்தமாயிடும். அதனால பாஷ்யகாரர் சொல்றார், இந்த இடத்துல யோகினாம்ன்றது பஞ்சமி பக்தி. பஞ்சமி பக்தியை போட்டுண்டாதான் என்ன அர்த்தமாகும் கேட்டோம்னா, இவர்களை காட்டிலும் ஒரு யோகி இருக்கான் அப்படின்னு அவனை பத்தி இப்ப சொல்றதுக்காக ஆரம்பிக்கிறேன். இப்ப சொன்னோம் இல்லையா, இந்த இவாளை காட்டிலும் ஒரு யோகி ஒருத்தர் இருக்கான். அவன் எப்படி மக்கத்தே அந்தராத்மனா, என்னையே அந்தராத்மா வச்சுன்னு பாவிச்சுட்டு அந்த யோகத்தை பண்ணக்கூடியவன் ஸ்ரத்தாவான், அவன் இருக்கானே ஸ்ரத்தாவான் பஜதே மாம் சமே யுத்ததமோ மதஹா, அவன் தான் எனக்கு மிகவும் பிரியமானவன், அல்லது அவன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் யோகின்னு சொல்ல போற. இப்போ அதுக்கு இவர் சர்வேஷாம்ன்றது பொதுவாக ஷஷ்டி பகுவச்சனம், ஆனால் சர்வே இங்கே பஞ்சமியாக அர்த்தம். ஏன்னா ஷஷ்டிக்கு அர்த்தம் உண்டு, ஷஷ்டி விபக்திக்கு ஒரு பெக்குலியரான விபக்தி அது, அது எங்கே வேணால் நம்ம கொண்டு போய் அர்த்தம் பண்ணலாம். அது மாதிரி இங்கே வரைச்ச பஞ்சமி பக்தி. ஆமாம் கீழே போட்டு கேட்பேன், சர்வேஷாம் யோகினாம்க்கு சர்வேபியா யோகிபியான் அர்த்தம் கீழே போட்டுக்க பாருங்க. யோகினாம் இது பஞ்சமியர்த்தே ஷஷ்டி, பஞ்சமி அர்த்தத்தை சொல்ல வந்து ஷஷ்டின்னு அர்த்தம் இருக்கு யோகினாம்ன்றது. அதர்வைஸ் யோகினாம்னு அர்த்தம்னா யோகிகளுடைய யோகிகளுக்குள் அர்த்தமாகும், அது யோகிகளுக்குள் இல்லை, ஏன்னா இன்னும் அவனை பற்றி சொல்லவே இல்லை. அப்போ இந்த யோகிகளை காட்டிலும் அப்படின்னு சொல்ல போகிறேன். சர்வபூதஸ்தம் மித்யாதினா சதுர்விதா யோகினா பிரதிபாதித்தாக தேஷு அனந்தர்கதத்வாத்து, சர்வபூதஸ்தம்னு சொன்ன அர்த்தமாச்சும் கேட்டால் சதுர்விதா யோகினா பிரதிபாதித்தாக, ஏற்கனவே சொல்லப்பட்டவர்களை காட்டிலும் தேஷு அனந்தர்கதத்வாத்து, அந்தர்கதம்னா உள்ள அடங்கிறது, அனந்தர்கதம்னா அவளுக்குள்ள அடங்கலை, அப்போ அவளை காட்டில் வேறு எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னு அர்த்தம். பக்ஷ்யமானசு யோகினக, பக்ஷ்யமானகன்னா சொல்லப்பட போகிற, நாட் இட் டிக்ளேர்டு நாட் இட் டோல்டு அர்த்தம், டு பி டோல்டு, அதனுடைய நிர்தாரண சஷ்டி சம்பவத்தி. அப்போ இன்னும் சொல்லவே இல்லை, சொல்லாமையே சஷ்டி எடுத்துட்டோம் வச்சுக்கோங்க, எப்படி ஒத்துக்க ஒத்துக்க முடியாது. சொன்னால் தான் இப்போ பக்தி யோகனிஷ்டன்னு இங்கே சொல்லிட்டு யோகினான்னு சொன்னால் ஓகே, இன்னும் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லவே இல்லை, சொல்லாமல் இருக்குச்சு மொத்தத்தையும் சொன்னால் வச்சுக்கோங்க, அப்போ அவனையும் சேர்க்க முடியாது. அஞ்சு விஷயம் இருக்குது, நாலு தான் சொல்லியிருக்காரு, இன்னும் ஒன்று சொல்லவே இல்லைன்னு சொன்னால் இவாளுக்குள்ளே அவன் தான் சிறந்தவன் சொன்னால் வச்சுக்கோங்கோ. அப்போ இவாளுக்குள்ளே இல்லை, இவர்களை காட்டிலும் சொன்னால் கரெக்டாக இருக்கும், இந்த நாலுத்தை காட்டிலும் சிறந்தது, அதுக்காக சொல்கிறேன். அபி சர்வேஷாம் இது சர்வசப்த நிர்திஷ்டாக தபஸ்வி பிரபுத்தையாக தத்ராபி உக்தேன நியாயன பஞ்சமியர்த்தோ கிரகித்தவியா. அப்போ சர்வேஷாம் என்ன அர்த்தம், சர்வேபியான் அர்த்தம், பஞ்சமினா கம்பேரிசன், தேன் இவனை காட்டிலும் அவன் பெரியவன் அப்படின்னு சொல்லிச்சு பஞ்சமி பக்தி ஐந்தாம் வேற்றுமை. இவனுடைய இவர்களுக்குன்னு சொல்லிச்சு ஷஷ்டி பக்தி. இப்போ சர்வேஷாம் யோகினான்றது ஆறாம் வேற்றுமையாக இருக்குது, அமாங் தெம் அப்படின்னு அர்த்தம் காட்டுறது, ஆனால் அமாங் தெம் இங்கே ஒத்து வராது, ஏன்னா இன்னும் ஒருத்தரை பற்றி சொல்லவே இல்லை. அதனால் கம்பேர்ட் டு தெம்னு அர்த்தம் எடுத்துக்கணும், இங்கே கம்பேர்ட் டு தீஸ் ஃபோர்னு அர்த்தம் எடுத்துக்கணும். தத்ராபி உக்தே நியாயன சொல்லப்பட்ட நியாயத்தினாலேயே பஞ்சமியத்தோ கிரகித்தவியா யோகிபியா அப்படி சர்வேபியா. அப்போ சர்வேஷாம் யோகினாங்க என்ன அர்த்தம், சர்வேபியோ யோகிபியான் அர்த்தம் அர்த்தம். அப்படி பக்ஷமான யோகி யுக்ததமஹா, சொல்லப்பட போகிற சொல்லப்பட வேண்டிய யோகி இருக்கானே அவன்தான் மிகவும் பொருந்தியவன், அவன்தான் பெஸ்ட். ததபேட்சையா அவரத்துவே தபஸ்வி பிரபிருத்தி நாம் யோகினாம் ச கஷ்டித் விசேஷ இத்தியர்த்தா, அவனை காட்டிலும் இந்த சொல்லப்பட்ட யோகிகள் எல்லாம் அவனை காட்டிலும் விசிஷ்டமானவர்கள் கிடையாது. மேகபேட்சையாவா என்ன இருக்குங்க, ஓ மேரு, மேரு அபேட்சையான்னு அர்த்தம், சந்தினால மேர்வு அபேட்சையா எடுத்து மேரு அபேட்சையா, மேரு மலை இருக்கு இல்லையா அதை காட்டிலும் சர்ஷபா நாம் இவ எத்யபி சர்ஷபேஷு அந்யோன்ய அதிகபாவ வித்தியதே அந்யோன்ய நியூனாதிக பாவ வித்தியதே ததாபி மேர்வு அபேட்சையா அவரத்வ நிர்தேச சமானஹ. அதாவது இப்போ மேருமலைன்னு பொறுத்து இருக்கு, மேருமலை இருக்குச்சே மிச்ச மலைகளுக்குள்ள ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்தால் கூட அவைகளுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருந்துட்டு போகலாம், ஆனால் மேருமலையை கம்பேர் பண்ணியாச்சுன்னா எல்லாமே அவரம் தான். கோமத்தியதோர் அணுக்குள்ளையா சலையோர் விசேஷகன்னு ஆள வந்தார் கேட்குறார்,
அப்போ மஜ்ஜதோர் அனுகுலா சலையோர் விசேஷக. கடலுக்குள்ள ஸ்துதி பண்றதுக்காக சொல்ற, ஸ்துதி பண்ண ஆரம்பிக்கிறார். ஸ்துதி பண்ண ஆரம்பிச்சா உன்னுடைய எவ்வளவு விசேஷங்கள் இருக்கு, ஸ்ருதிகளும் இனி இருக்கும் கண்டுபிடிக்கலையே, ஸ்ருதிகளாலையும் புகைய முடியாம இருக்கு, நாம் போய் புகையிறதா அப்படின்னு கேட்டா இப்ப என்ன டிஃபரன்ஸ் எனக்கு ஸ்ருதிக்கும்? முழு கணத்தை தாண்டல, 80% தாண்டி விழுந்தாலும் 10% தாண்டி விழுந்தாலும் விழுந்தது விழுந்ததுனே, அதனால நானும் ஸ்துதி பண்றேன் அப்படிங்கிறேன். எப்படி இருந்தாலும் உன யாரும் ஸ்துதி பண்ண முடியாது, அப்ப யார் பண்ணா என்ன அப்படின்னு கேட்கிறார். கோ மஞ்சதோ அனுகூலா சலையோ விசேஷம், என்ன டிஃபரன்ஸ் எடுத்துக்கும் அப்படின்னு சாதிக்கிற மாதிரி இந்த இடத்துல மேருவ கம்பேர் பண்ணா மிச்சம் இன்ஃபீரியர், ஆனா அவைகளுக்குள்ள ஏற்றத்தான் விழுந்துட்டு போட்டோம், அதை பத்தி விசாரம் இல்லை. அது மாதிரி சர்ஷபேஷுனா இது போல இருக்கு, கடுகு இத்தியாதிகள் போல இருக்கு. அப்ப மேரு அபேட்சையா மேருமலை தான் இருக்குள்ளே ரொம்ப வசத்தா ரொம்ப உயர்ந்த மலைன்னு தாத்பரியம், அதை கம்பேர் பண்ணால் மிச்சம் எல்லாமே தாழ்ந்தது தான் அப்படின்னு அர்த்தமா இருக்கு. மத் பிரியத்வாதிரேக்கேன அனன்ய சாதாரண சுவாவத்தையா மத்கத்தேன அந்தராத்மனா மனசா, மத் பிரியத்வ அதிரேக்கேன என்னுடைய பிரியத்தை காட்டிலும் அனன்ய சாதாரண சுவாவத்தையா, வேற எதுலேயும் மனசை செலுத்தாதவன்னு அர்த்தம். நம்மாழ்வார் தான் நமக்கு இருக்கக்கூடிய முக்கிய உதாரணம் ஞாபகத்துக்கு வருது. பாஷ்யகாரர் வச்சிருந்ததை வச்சுட்டு அந்த தண்ணி நனைஞ்சிருக்கு. யோ நித்தியம் அச்சுத பதாம்புஜ யும்ம ருக்ம வியாமோகத ஸ்ததிதராணி திருநாயமேனின்ற அது இருக்கணும். 18 அத்தியாயத்தில் பாஷ்யகாரரே அந்த திருநாயமே இதுன்னு மண்வானகன்னு போட்டிருக்காரு, அதான் யூஸ் பண்ணுறாரு திருணம் மண்வானகன்னு. அப்போ அவருக்கே புரிந்துருது, இது எழுதின வரைக்கும் இந்த வச்சனமானது புரிந்துருது. மத் பிரியத்வாதி ரேக்கேன்னு பாஷ்யகாரம் அப்படி தான் இருந்தார். அனன்ய சாதாரண சுபாவத்தையா மத்கத்தேன அந்தராத்மனா மனசா, என்னை உள்ளடக்கிய மனசோடு கூட பாஹ்யாபியாந்தர சகல விற்பி விசேஷாசிரயபூதம் மனோகி அந்தராத்மா, உள்ளேயும் சரி வெள்ளையும் சரி என்னையே நினைச்சுட்டு இருக்கக்கூடிய இருக்கோம்னு அந்தராத்மா. அத்தியர்த்த மத் பிரியத்வேன மயாவினா, அத்தியர்த்தம் மத் அத்தியர்த்த மத் பிரியத்வேன, உண்ணும் சோறு பருகுநீர் வெற்றிலும் எல்லாம் கண்ணன்னு தாத்பரியம் என்ன, கண்ணன் தான் எல்லாமே, அது முன்னாடியே பார்த்துருக்கோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் பிரம்மம் இருக்கான்னு சொல்றது இல்லை, பிரம்மம் தான் எல்லாமா இருக்குன்னு சொல்றதுக்கு ரெண்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், சட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதாவது இதையும் ஒத்துக்கிறோம், இவைகளையும் நான் ஒத்துக்கிறேன், பெருமாளை இதில் பார்க்குறேன்னு சொல்றது இல்லை, நான் பெருமாளை தான் எல்லாத்தையும் பார்க்குறேன்னு அப்படின்னு தாத்பரியம். அந்த மாதிரி அத்தியர்த்த மத் பிரியத்தேன மயாவினா ஸ்வதாரணா லாபாத்து, தன்னை தரிக்கிறது கூட முடியாது, ஒன்றும் மாயம் செய்யல் நெயல் இனிமேல் நான் தரிக்க முடியாது, என்னை அப்படியே கூட்டிட்டு போன்னு சொல்கிற மாதிரி அவனை விட்டுட்டு ஒரு ஒரு க்ஷணம் கூட தரிக்க முடியாத ஒரு நிலைமை. மத்கதேன மனசா ஸ்ரத்தாவான், என்னிடம் ஈடுபட்ட மனசோடு கூட ஸ்ரத்தாவான் அத்தியர்த்த மத் பிரியத்வேன க்ஷணமாத்திர வியோக அசகத்தையா. திருவாமையை சேவிச்சு அதில் ஞாபகம் வச்சுக்கலாம், எவ்வளோ பாசுரங்களில் புலம்புறார், தொலைவில்லி மங்கலம்லாம் வரைச்சி சொல்கிறார் மாதிரி வந்து இருக்கே இல்லையா, பாசுரம் அனுசந்தானம் லக்கணம் வரல, துகளில் மாமணி மாடத்தவங்க இருக்கு, அதெல்லாம் இல்லை, அந்த முக்கியமான அந்த வேர்ட்ஸ் மட்டும் டக்குன்னு வரல. இன்னும் நெகட்டிவ் டபுள் நெகட்டிவ் சொல்றாரு, எங்கும் கண்ண நன்றின்லாம் வருது, அது நம்ம பாராயணத்தில் பண்ணாதனால டக்குன மெமரியில் இல்லை. எல்லாத்தையும் பெருமாளையே பார்க்கறத நெகட்டிவா சொல்றாரு, எங்கேயும் திருமாலன்றி வேற எந்த விஷயத்தையும் பார்க்கலன்னு சொல்றாரு. அதே மாதிரி கரும்பெரும் மேகங்கள் காணில் கண்ணன்ற பறக்கம் அந்த 4வது இதுல 10 வரைச்சு எதை பார்த்தாலும் அவருக்கு பெருமாளை பார்க்கலாம் தோணும். பெரும் புலவு ஆனிரை காணில் கண்ணன் நேர பறக்குந்தர், எங்கேயாவது பசுமாட்டு கூட்டத்தை பார்த்தா எங்கேதான் கண்ணன் எங்க இருப்பான்னு அவர் தோன்றும். அது வந்து தொழில் மாமணி மாணவம் அது. இது வந்து ஆமா, இது வந்து நான் சொல்ற இந்த இந்த கரும்பெரும் மேகங்கள் வந்து எங்க பார்த்தாலும் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த அந்த பாசத்துலாம் வரைச்சு அப்ப சதா அந்த நினைப்புல இருக்கிறது. அப்போ ஒரு க்ஷணம் பெருமாளோட நினைப்பு போயிருந்தா கூட தரிக்க முடியாது அவளால். அந்த மாதிரி நமக்கெல்லாம் பிராணம் போனாதான் அப்படி தோணும், மூச்சோட கஷ்டமாயிருந்தாதான் நமக்கு அந்த துரிப்பு இருக்கு, ஐயோ மூச்சிட முடியாது, அவளுக்கு பெருமாள் நினைப்பு இல்லை வச்சுக்கோ. அந்த மாதிரி க்ஷணமாத்திர வியோக அசகத்தையா, நான் நமக்கும் உங்களாம் சேர்த்து சொல்லிக்கிறேன், க்ஷமிக்கணும், எனக்கு தான் சொல்லிக்கணும், இருந்தாலும் சோபாத்திர நமக்கும் சொல்லிடுறேன் சரியா. க்ஷணமாத்திர வியோக அசகத்தையா சகிக்க முடியாம சரியா, மத் பிராப்தி பிரபுத்தோ துவராவான் யோமாம் பஜதே, அதை அப்பிராப்தி அதனால அதை அடையிறதுக்கு ஒரு துறையோடு இருக்காளனும் அவா யோமாம் பஜதே. இங்கெல்லாம் கண்டிப்பாக பாஷ்யக்காரருக்கு ஆழ்வார்கள் நினைப்பு தான் இருந்திருக்கும், இதை எழுதி செய்யலாம், அதனால தான் அவ்வளோ இதுவாக அப்படியே மாதிரி எழுதியிருக்காரு. மாம் இப்போ விசேஷங்களை போட போகிறாங்க, மாம் மாம்னா யார்,
விசித்திர அனந்த போக்ய போக்திருவர்க போகோபகரண போகஸ்தான பரிபூர்ண நிகில ஜகதுதய விபவ லயலீலம். அவ்வளோ பெரிய பதம் போட்டுண்டார், பெரிய சமஸ்தபதம். நான் என்னை, என்னென்னா யாரு கேட்டார், விசித்திர, விசித்திரனா வேரிகேட்டட், விதவிதமாக இருக்கக்கூடிய அனந்த, நிறைய எண்ணுக்கடங்காமல் இருக்கக்கூடிய போக்கியம் என்ன, போக்திரு வர்க்கம் என்ன. போக்கியம்னா பிரகிருதி, போக்திரு வர்க்கம்னா அந்த இடத்துல ஜீவாத்மா, போக உபகரணன்றதும் பிரகிருதி விஷயம்தான், அதுவும் போகஸ்தானம் எல்லாம் பிரகிருதி சம்பந்தம் தான். ஏன்னா எம்பெருமானத்தவர் மிச்ச எல்லா விஷயங்களும் நடக்கிற இடத்துல போகஸ்தான பரிபூர்ண நிகில ஜகத்து, இதெல்லாம் சேர்ந்தது அந்த ஜகத்து, இதெல்லாம் சேர்ந்தது அந்த ஜகத்து. இப்படிப்பட்ட ஜகத்து இருக்கணும். இதனுடைய உதய விபவ லய லீலம், இதனுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தை லீலையாக உடையவன், லீலையாக உடையவன். அப்புறம் இது உபய, இது வந்து ஒரு ஜெகத் காரணத்துக்கு இதுவாச்சா. அடுத்து அஸ்பிருஷ்ட அசேஷ தோஷ அனவதிக அதிசய ஞான பலைஸ்வரிய வீரிய சக்தி தேஜ பிரபதி அசங்கேய கல்யாண குணகண நிதினு போட்டார். அடுத்து இது ஹே பிரதநீக்கம், அஸ்பிருஷ்ட அசேஷ தோஷ, எந்த விதமான ஒரு தோஷமும் படாதவன், இல்லாதவன். அனவதிக, சரி தோஷம்தான் இல்லைன்னா நல்ல குணங்கள் இருக்கான், கல்யாண குணங்கள் இருக்கான்னு கேட்டா, அனவதிக்க அதிசய எல்லாம், ஏன்னா நமக்கும் அந்த குணங்கள்லாம் கொஞ்சம் லவலேஷம் உண்டு, ஜீவாத்மாக்களுக்கும் உண்டு, பரமாத்மாவுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, ஜெகத் வியாபார வர்ஜம் மிச்சம் எல்லா லட்சணங்களும் ஜீவாத்மாக்கும் பொருந்தும், அதனால தான் போட்டார். ஆனால் அனவதிக்கு அதிசயம் நம்ம கிடையாது, அதிகம்னா லிமிட் இல்லாத அவதி, அனவதி லிமிட்லெஸ், அதிசய எக்ஸீடிங்லி ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜா இருக்கணும், பிரபுத்தினா முதலியவைகள், அசங்கேய கல்யாண குணகம், எண்ணிலடங்காத கல்யாண குணகண நிதினு போட்டுட்டார். ரெண்டாவது ஸ்வ அபிமத அனுரூப ஏகரூப அச்சிந்திய திவ்ய அத்புத நித்திய நிரவத்திய நிரதிசய ஔஜ்வல்ய சௌந்தரிய சௌகந்திய சௌகுமாரிய லாவண்ய யுவனாத் அனந்த குண, அங்க இது ஹைபன் போட்டிருக்கா, ஹைபன் வேண்டா, குணநிதி திவ்ய ரூபம். சரியா, இப்ப ஒவ்வொன்றா சொல்றாரு. முதல்ல சொன்னது பஞ்சாசத்தில் கேட்டுருக்கான், பரதாபஞ்சாசத்தில் ஸ்வரூபம் உண்டு, ரூபம் உண்டு, அடுத்து குணம் விபவ ஐஸ்வரி, அதே ரீதியில் கொண்டு போகிறது. ஸ்வரூபம் வேறு, ரூபம் வேறு, ரூபம்னா திவ்ய மங்கள ரூபம், விக்கிரகம் அது. ஸ்வரூபம்னு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா இருக்கணும், அதுதான் அந்த சத்தியத்துவம் இத்தியாதிகள் தான் ஸ்வரூபம். ஸ்வரூபத்தை நம்மளால் கன்சியூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். திவ்ய மங்கள விக்கிரகம் இருக்கணும், அதுவும் நம்ம கஷ்டம்தான், ஏன்னா அதெல்லாம் அங்கே இருக்குது, அதை தான் வரதராஜனை கொண்டாடுறது. வரதராஜன் நீ தான் உன்னுடைய உன்னை தியானம் பண்ணுறதுனாலே அது கிடைக்கிறதுன்னு சொல்லணும். அப்படி சொன்னார் முதல்ல ரூபம், ரூபத்துக்குண்டான குணங்களை சொன்னார். இங்கே ஸ்வ அபிமத அனுரூப ஏகரூப அச்சிந்திய திவ்யாத்புத நித்திய நிரவத்திய, தனக்கு ஏற்றால் போல ஸ்வரூபத்தை ஒத்த ஒரு ரூபம், ஒரு ஆகாரம் உண்டு, அனுரூப ஏகரூப ஒரு ரூபம் உண்டு, அச்சிந்திய அது அன்இமேஜினபிள், திவ்யமாக இருக்கு, பிராகிருத்தமாக இல்லை, அத்தமாக இருக்கு, நித்தியமாக இருக்கு, நிரவத்தியன்னா எந்த தோஷமும் இல்லாமல் இருக்கு, அவத்தியன தோஷம் நிரவத்தியமாக இருக்கு, நிரதிசையன எக்ஸீடிங்லி, ஔஜ்வல்யம்னா பிரகாசமாக இருக்கு, சௌந்தர்யம்னா அழகு, சௌகந்தியம்னா வாசனை இருக்கு, சௌகுமாரின்னா டெண்டராக இருக்கு, லாவண்யம்ன்றது அவயவ சோபான்றது லாவண்யம், லாவண்யம் அவயவ அவயவ சோபை, சௌந்தர்யம்ன்றது சமுதாய சோபம், மொத்தமாக அழகு. லோகத்தில் சில பேருக்கு சௌந்தரிய சோபம் இருக்கும், உத்து பார்த்தோம்னா அவயவ சோபம் இருக்காது, சில பேருக்கு சில அவயவங்கள் சோபமாக இருக்கும், உத்து பார்த்தா சௌந்தரிய சோபம் இருக்காது, அது மாதிரி பெருமாள் கிடையாது. லாவண்ய யௌவனம்னு சொன்னால் ஜர ஜரா கிடையாதுன்னு அர்த்தம், அதாவது இந்த இடத்துல யௌவனம்னு சொன்னால் என்ன தப்பு கேட்டால் எப்பயுமே மாறாத ஒரு இதுன்னு அர்த்தம் தான், மாற்றம் இருந்ததுன்னா ஜரையா இதுவும் சொல்கிறதுக்கு சரியா. யௌவனாதி அனந்த குணநிதி திவ்ய ரூபம், திவ்ய ரூபம் சொல்லிச்சு அவருடைய விக்கிரகம், ரூபம் ஸ்வரூபத்துக்கும் மட்டும் இல்லை ரூபத்துக்கும் கிடையாதுன்னு சொல்றதுக்காக ரூபம். அடுத்து வாங் மனசா பரிச்சேத்திய ஸ்வரூப சுபாவம், வாக்கு மனசு இதனால் அபரிச்சேத்திய, பரிச்சேத்தியம்னா பிரித்து சொல்றது, இவ்வளவுதான் சொல்றது, இயத்தான்னு கிடையாம சொல்ல முடியாத அளவுக்கு ஸ்வரூப சுவாவம், ஸ்வரூபத்தையும் சுபாவத்தையும் உடையவர். அபார காருண்ய சௌசீல்ய வாத்சல்ய ஔதாரிய ஐஸ்வர்ய மகோததிம், இப்போ இதான் ரொம்ப முக்கியமானது. இந்த கருணைன்ற தயின்றது இல்லாட்டி மிச்சம் எது இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. துயாவினா பாவாகா,
தோஷா பவீயுரேதேன்னு சொல்லுதா சதகத்தில். தயாதேவி நீ மட்டும் இல்லைன்னா பகவானுக்கு எத்தனை குணங்கள் இருந்தாலும் எல்லாம் தோஷங்கள் தான் அமையும். ஏன்னா கருணை இல்லாட்டி என்ன பிரயோஜனம், பிரயோஜனம் இல்லைன்றது. அது மாதிரி அபார காருண்யம் சௌஷீல்ய, சௌஷீல்னா வந்து பழகிறது, சௌஷீல்யம் வாத்சல்யம் ஔதாரியம் முனிபிஷண்டா நம்ம சொல்ற மெக்னானிமஸா இருக்கிறது, எல்லாம் கேட்டதெல்லாம் கொடுக்கறது, அப்படிப்பட்ட ஐஸ்வர்ய மகோதிதியம் கொல்ல குறைவிற்றிலன் அப்படின்னு சொல்றார். இங்க வரைச்சு தமதனைத்தம் தாம் வழங்கியும் மிக விளங்கும் சொல்றார். அடைக்கலப்பத்தில் தமதனைத்தம் தாம் வழங்கி மிக விளங்கும். சரி கொடுத்துட்டானே அதுக்காக அவன்கிட்ட குறைவாக்காம பார்த்தா அக்ஷய பாத்திரம் மாதிரி எடுக்க எடுக்க ஃபுல்லாக இருந்துட்டே இருக்கு. அவட்ட கூடிய ஐஸ்வர்யமானது அனாலோசித விசேஷாசேஷ லோகசரண்யம், காரணம் இல்லாமல் யோசிச்சு வர எதுவும் இல்லை, அப்படியே இருக்கக்கூடிய ஒரு லோகத்துக்கு சரண்யன். இவனுக்கு தான் நான் சரண்யன், இவனுக்கு இல்லைன்ற எண்ணமே கிடையாது, மொத்த பிரபஞ்சத்துக்கும் சரண்யன் இருக்கான். பிரணதார்த்தி ஹரன்னு போட்டுட்டார், பிரணத்த ஆர்த்தி ஹரஹ, வணங்கினவாளுக்கு தன்னை சரணினவாளுக்கு அவளுடைய துக்கத்தை போக்குபவன். ஆசுத வாத்சல்ய ஏக ஜலதிம், ஆசுதாளுக்கு வாத்சல்யத்தை காட்டக்கூடிய ஏக ஜலதின்னு போட்டுட்டார். அகில மனுஜ நயன விஷயத்தாம் கதம், இப்போ இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால் கிருஷ்ணா வந்து அவதரிச்சிருக்கான், கிருஷ்ணா வந்து அவதரிச்சிருக்கான்னா ஏதோ பாண்டவாளுக்கு மட்டும் அப்படின்னு இல்லை, அகில மனுஜ நயன சகல மனுஜ நயன முன்னாடி போட்டுண்டார், இங்கே அகில மனுஜன் பண்ணார், எல்லா அனைத்து விதமான எல்லா கண்களுக்கும் விஷயத்தாம்னா பார்க்க பார்க்கும்படியாக கதம் அஜகத் சுவஸ்வபாவம் போட்டார்னு முக்கியமான விஷயம். சரி கிருஷ்ணா வந்திருக்கானே, கிருஷ்ணா வந்திருக்கிறதுனால இவ வந்து இஸ் இன்ஃபீரியர் டு தி பரரூபான்னு கேட்டால் அஜகத்து, ஜகத்னா விட்டுட்டு வருது, அஜகத்னா எதையும் விடலை. அவ பெருமா அச்சையில் இருந்தாலும் சரி விபவத்தில் இருந்தாலும் சரி அபராக்கிருத்தமான திருமேனி தான், அந்த எண்ணம் நமக்கு இருக்கிறதுக்காக போட்டுட்டார். அஜகத ஸ்வஸ்வபாவம், அப்ப ராமனா வந்தானே ராமனா வளர்ச்சி எதுவும் காட்டலேன்னு சொன்னா அப்படி ஒரு சங்கல்பம் காட்டக்கூடாதுன்னு, காட்டலேன்றதுக்காக இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. சமுத்திரராஜன் அங்கங்க காட்டுற அதிமனுஷத்துல சொல்லிச்சு சமுத்திரராஜன் போய் சடாதி பண்றாரு, வெயிட் பண்ண வேண்டியதானே, உடனே கோபம் வந்துருது, இரு அம்பு அடிக்கிறோம் என்ன பண்ற பாருன்னு அம்பு விடுறது தெளிவா இருக்காரு. அப்ப அங்கங்க என்ன பண்றாரு, கொஞ்சம் அவரையும் தெரியாம அந்த அதிமானுஷமானது வெளி வந்துடுறது. அதுதான் கேட்கிறார், என்ன சபரிக்கு இது பண்ண, ஜடாய்க்கு இது பண்ண, இதெல்லாம் என்ன பண்ண அப்படின்னு கேட்கிறார். அது மாதிரி அஜகத் சஸ்வபாவம் வசுதேவ கிருஹே, வசுதேவ கிருஹத்தில் பிறக்கச்சே கூட என்னமா பிறக்கிறது, அஷ்டபட்சத்தோடு தான் வரார். அப்போ தான் தேவிக்கு ஸ்துதியை பண்ணிட்டு வேணாம்ப்பா இதெல்லாம் குறைச்சிக்கோ, ஏற்கனவே உனக்கு ஆபத்தாக இருக்கு, நீ மாட்டுக்கு இதெல்லாம் கேட்காம யாரும் எட்டு கை ரெண்டு கை போகிறோம், ரெண்டு கை இருந்தாலே உன்னை பார்த்துக்கிறது இது, அதனால் எல்லாத்தையும் மறைச்சிக்கோன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் மறைச்சிக்கிறார், மறைச்சுட்டு ஒரு குழந்தையா தானே மாற்றிக்கிறார். வசுதேவ கிருஹேன்னு போட்டுட்டார், காலாகிரகம் தான் ஆக்சுவலாக இருந்தாலும் வசுதேவ கிருஹே அவருடைய அதுலேயும் என்ன சோஷியலையும் பாருங்க, ஜெயிலில் இருந்தாலும் பரவாயில்ல அங்கே வந்து பிறக்கிறார், ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணல, அங்கேயே பிறக்கிறார். அவதீர்ணம், அவதீர்ணம்னா அங்கே வந்து இறங்கிய பிறந்த அனவதிக்க அதிசய தேஜசா நிகிலம் ஜகத்து பாசயந்தம் தஸ்ய பாசா சர்வம் பாத்தின்னு, அவருடைய சூரியனுக்கு எங்கேயிருந்து வெளிச்சம் வந்ததுன்னு கேட்டால் அது பிரம்மாவோட தேஜஸ்லேருந்தான், எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் பாசிக்கிறதோ எல்லாமே அவருடைய தேஜஸ்னால. அந்த தேஜஸ் எப்படி அனவதிக்க அதிசய தேஜஸா நிகிலம் ஜகத்து மொத்த ஜகத்தையும் பாசயந்தம் பிரகாசிக்கக்கூடிய ஆத்மகாந்தியா விஸ்வம் ஆப்யாயந்தம் பஜதே, ஆத்மகாந்தியான்னு சொன்னான் தன்னுடைய காந்தியினால விஸ்வத்தை என்ன பண்ணுறான் ஆப்யாயந்தனை போஷித்து கொண்டு தேஜஸ்னாலே போஷிக்கிறான். பஜதே மாம் பஜதே, அந்த மாம்புனுடல் இவ்வளோ விசேஷங்கள் போட்டுட்டார் பாஷ்யக்காரர், அதான் அவருடைய பக்தி இங்கே அப்படியே நமக்கு இங்கே வெளிப்படுறது. பஜதே வைகுண்டத்தில் இருக்கு, இதில் வேதா சங்கிரகத்தில் நிறைய இடத்துல மாதிரி பெருமாளை பற்றி சொன்னோன்னே கடகட கடன் அவருக்கு எல்லாம் சேவத்தை உபாஸ்தே இத்தியர்த்தா, அதுதான் முக்கியம். இப்போ பஜத்தேன்னு என்ன அர்த்தம், இப்போ சேவத்தே உபாஸ்தே எல்லாம் தியானம் பண்றது எல்லாம் ஞான விசேஷம்தான் சொல்லப்பற. அடுத்ததுல சமே யுக்ததமோ மதஹா, இப்படிப்பட்டவன் இருக்கானே தன்னுடைய ஆத்மா சாட்சா்காரம் பண்றதுக்காக என்ன சேவிக்கிறான், என்ன சேவிக்கிறான் விட என்னையே அடையணும்னு எவன் ஒருத்த என்ன சேவிக்கிறானோ அவன் தான் எனக்கு யுக்ததமஹா, ஈஸ் மோஸ்ட் ஈஸ் பெஸ்ட் அகார்டிங் டு மீன் சொல்றேன். ச சர்வேபியா சிரேஷ்டதமஹா இது சர்வம் சர்வதா யதாவசிதம் ஸ்வதையேவ சாட்சாத் குருவன்னு அகம் மன்யே அப்படின்னு எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய நான் முந்தின இதில் போட்டால் பாருங்க, அதே தான் இங்கே அவன் கேட்குறான்னு அதே எங்கள் அழகாக கொண்டு வர பாருங்க. என்ன சொன்ன கேட்டான் அர்ஜுனன் 233 பத்தியத்தில் இல்லையா, 233 நடுவில் பாருங்க, தம் ஏனம் சம்சயம் அசேஷதா சேத்து மரசி ஸ்வத பிரத்யக்ஷேன யுகபது சர்வம் சர்வதா ஸ்வதையேவ பஷ்யதா துவத்தகான்னு போட்டார் நடுவில்.
பிரத்யக்ஷேன யுகபத்து 39வதுல லாஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே தன்னைத்தான் பகவான் சொல்றாங்க போட்டுட்டார். இங்கே சர்வம் சர்வதா யதாவசிதம் ஸ்வதையேவ சாட்சாத் குருவன் அகம் மன்னியன்னு சொன்னார். அர்ஜுனன் அங்கே சொன்னதாக பாவிச்சுட்டு இருந்தார். இங்கே தானே சொல்கிறார், எல்லாவற்றையும் யுகபத்து பார்க்கக்கூடிய சாட்சாத் கரிக்கக்கூடிய நான் இவ்வாறு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்பரியம் 6வது அத்தியாயத்தினுடைய இது முடியிறது. ஓம் தத்ஸதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயம் யோகசாஸ்திரி கிருஷ்ணாஜின சம்பாதே யோகாபியாச யோகோ நாம ஷஷ்டோத்தியாயன்னு இங்கே முடியறது. சப்தமோத்தியாய கொஞ்சம் பார்க்கலாமா, டைம் டைம் இருக்கா பார்க்கலாமா, சரி ஆரம்பிச்சுட்டு வித்தியா சப்தமோத்தியாய பிரதமேன அத்தியாயஷட்கேன பரமபிராப்திய பூதஸ்ய பரஸ்ய பிரம்மணஹ நிரவத்யஸ்ய நிகில ஜகதேக காரணஸ்ய சர்வஜ்ஞஸ்ய சர்வபூதஸ்ய சத்யசங்கல்பஸ்ய மகாவிபூதேஹே ஸ்ரீமதோ நாராயணஸ்ய பிராப்திபாய பூதம் ததுபாசனம் வக்தும் தங்கபூதம் ஆத்மஜான பூர்வக கர்மானுஷ்டான சாத்தியம் பிராப்துஹு பிரத்யகாத்மனஹ யாதாத்ம தர்சன முக்தம். பிரத்யகாத்மனஹ யாதாத்ம தர்சன முக்தம். இதில் பிரதமேன அத்தியாயஷட்கேன இது அதில் ஆபரேட்டிவ் பார்ட். முதல் 6 சர்க்கங்களால் பிரத்யகாத்மனகன்னு சொல்லச்சு ஜீவாத்மாவனுடைய யாத்தாத்மியன யதாத்ம உள்ளது உள்ளபடி பார்க்கறதுக்கு உண்டான வழியை சொன்னார். அதுக்கு நடுவில் எதுக்கு அது எதுக்குன்னு கேட்டால் அது அது எதுக்குன்னு கேட்டால் தது அங்கபூதம் எதை எதனுடைய அங்கபூதம் உபாசனத்துக்கு அங்கபூதம். எதோட எதை பற்றின உபாசனை பிரம்மத்தை பற்றி அந்த பிரம்மம் எப்படி இருக்குன்றதுக்காக நிரவத்தியச நிக்கலஜகன மொத்த விசேஷத்தையும் போட்டுண்டது. அப்படிப்பட்ட பிரம்ம பிராப்திக்கு உபாயபூதமாக இருக்கக்கூடிய அந்த கர்மயோக ஞான யோக அதுக்கு ரிசல்ட்டாக இருக்கக்கூடிய ஆத்ம சாட்சா்காரம் அதை சொன்னார்னு ஆரம்பிக்கிறார். இதுலேயும் விசாரம் பண்ணுறார். இந்த அத்தியாயத்துக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் இதை கொடுத்துட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுறார். எப்படி தன்னை உபாசிக்கணுன்றதெல்லாம் மேலே சொல்ல போகிறார் 7வது அத்தியாயத்தில். அதை வந்து நம்ம அடுத்த இதில் கண்டினியூ பண்ணலாம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குலசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.